குணங்களும் தீர்க்கும் வழிகளும் என்ற தொடரிலே தீய குணங்களிலேயே மிக மோசமான குணமாக இருக்கின்ற பெருமை அடித்தலை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இந்த பெருமை அடிப்பது என்பது பொருளாதார வசதியின் காரணமாக ஏற்படலாம், அவர்கள் சார்ந்திருக்கிற குலம் கோத்திரம் மொழியின் காரணமாக ஏற்படலாம், அதேபோல கல்வி அறிவு ஞானம் இதை வைத்து பெருமை ஏற்படலாம் என்று பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலே அவர்களுக்கு மார்க்க அறிவு இல்லாமல் இருந்தும் அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை பற்றி பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை விட்டு எவ்வளவு தூரமாக அவர்கள் தங்களை அந்நியப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதற்கான சான்றுகளை எல்லாம் பார்த்தோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் தன்னை ஒரு பெரிய அறிவாளி என்றால் எப்படி மற்றவர்கள் நினைத்துக் கொள்வார்களோ அப்படி மக்கள் மத்தியில் அவங்க அடையாளம் காட்டிக் கொள்ளவே இல்லை. மக்களிடமிருந்து தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டிக் கொள்ளக்கூடிய வகையில் எந்த விதமான ஒரு சைகையும் அவர் செய்ததே கிடையாது. அதற்கு நிறைய சான்றுகளை நேற்று பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு நாள் சொல்கிறார்கள், தொடர் நோன்பு வைக்கக்கூடாது நீங்க அப்படிங்கிறார். தொடர் நோன்பு என்றால் என்ன? நம்ம ஃபஜர்ல நோன்பு வந்து ஆரம்பித்து மகரிபில் நோன்பு முடிச்சிடும், அவ்வளவுதான் நோன்புடைய டைம். மகரி சூரியன் மறைந்த உடனே நோன்பு முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு தொடர் நோன்பு 24 hours சாப்பிடாமையே இரவு பகல் என்று தொடர்ச்சியாக ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சொல்லி முழு நோன்பாக இருப்பது என்று அதை வந்து நீங்க செய்யக்கூடாது. நோன்புன்னு சொன்னாலேயே ஃபஜர்ல வைகரையில் ஆரம்பிக்கணும், மகரிபில் முடிச்சிடணும் என்று மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இன்னக்கத்து வாசிலும் அப்ப நீங்க மட்டும் தொடர்ந்து வைக்கிறீங்களே, ஒரு விஷயத்தை சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு போகல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளைக்கெல்லாம் கண்டினியூ நோன்பு இருப்பாங்க. இரவுலையும் பகலில் எப்படி நோன்பாளியாக இருப்பார்களோ அதே மாதிரி இரவுலையும் தண்ணீர் குடிக்காமல் எதையும் சாப்பிடாமல் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் பகலில் எப்படி நோன்பாளியாக இருப்பார்களோ அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரண்டு நாள் மூணு நாள் சொல்லி முழுசா நோன்பாக இருந்துருவாங்க. அப்ப இது மக்களுக்கு தெரிஞ்சு இருந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த உடனே, அப்ப எப்படி நீங்க தடுக்கிறீங்க, நீங்க செய்யறீங்க, எங்களுக்கு ஏன் தடுக்கிறீங்க என்று கேட்கிறாங்க. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, விளங்கித்தான் ஏற்றுக்கொள்றவங்க தயாரா இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்கன்னா இது எப்படி புரியலையே, கூடாதுன்னு சொல்றாங்க, அவங்க அதை செய்யறாங்க. அப்ப அதுக்கு என்ன ரீசன்? ஒன்னு கூடாதுங்கிற நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க மட்டும் செய்யற காரணம் எங்களுக்கு தெரியணும் என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயுக்கும் மிஸ்லி, நீங்க என்னை மாதிரியா இருக்கிறீங்க, இறைவன் புறத்திலிருந்து எனக்கு உணவளிக்கப்படுகிறது, இறைவன் புறத்திலிருந்து எனக்கு பருகு தர தண்ணீர் தரப்படுகிறது, அதனால எனக்கு தாக்கு பிடிக்கும், உங்களுக்கு சக்தி இல்லை. காரணம் சொல்றாங்க, எனக்கே தடை இல்லை என்று சொன்னால் நீங்க எல்லாம் வந்து தொடர்ச்சியாக ஒரு முழு நோன்பு வைத்தீர்களே ஆனால் டயர்டாயிருவீங்க, பல நோய்கள் உண்டாகி போயிடும், பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டு போயிடும். இந்த லிமிட்டுக்குள்ள இருந்தா தான் விஞ்ஞான ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் சரியான அளவு, இந்த அளவை தாண்டினால் நமக்கு எல்லாம் தாங்காது. ஆனால் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருந்த ஒரு விஷயத்துல வந்து, என் இறைவன் தன்புறத்திலிருந்து யுத்தை முனி எனக்கு உணவளிக்கிறான், நான் நோன்பு இருப்பேன், எனக்கு பசிக்காம ஆக்கியிருக்கிறான், நான் விசால் நோன்பு என்று வைப்பேனே ஆனால் எனக்கு பசிக்காது, அப்படியான ஒரு நிலை இருக்கிறதுனால் நான் வைக்கிறேன், நீங்க எப்படி வைக்காதீங்க, இந்த விஷயத்தில் உங்களிலிருந்து நான் வேறுபட்டவன் என்று விளக்கம் சொல்றாங்க. அப்ப இந்த விளக்கத்தை அந்த சகாபாக்கள் கேட்கிறாங்களே, இந்த கேள்வி கேட்க இன்னைக்கு அனுமதிப்பார்களா? மார்க்க அறிஞர் சொன்ன அவ்வளவுதான், அதிக நீங்க அப்படி சொன்னீங்க, நேத்தி எப்படி சொன்னீங்கன்னு கேட்டு பாருங்களேன், கேட்க முடியாது. எங்களுக்கு புரியலையே, முரணை தெரியுதுன்னு கேட்டு பாருங்களேன், முரணை தெரிஞ்சா அப்படிதான் வேலையை பார்த்து போன்றுவாங்க. அப்ப இந்த மார்க்க அறிஞர்கள் சொல்றவங்க எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கறதெல்லாம் ஆதாரமாக இருக்குது. இது புகாரியில 1963 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்றாங்க, உங்கள் விஷயத்தை நான் ரொம்ப எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா, பொருளாதாரத்தை வறுமைக்கு பயப்படல. ஒரு ஆள் வறுமையை பத்தி முறையிடுறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹி சொல்றாங்க,
நீங்க இப்படி பயப்படுறீங்க கவலைப்படுறீங்க நான் எழுந்து பயப்படுறேன்னு கேட்டா ஒரு காலத்துல செல்வம் தாறுமாறாக திறந்து விடப்பட்டு அதன் காரணமாக நீங்கள் நாசமாயிருவீங்களோ அப்படி பயப்படுறேன் வறுமை நான் பயப்படல இணை சேர்ப்பீர்கள் என்று கூட நான் பயப்படவில்லை உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுவது எதை என்று சொன்னால் அதிகமான தாறுமாறான செல்வம் வந்துடும் அதனால் நீங்க வந்து நாசமாயிருவீங்க என்பதுதான் எனக்குள்ள அச்சம்ங்கிறாங்க ஆனா அந்த செல்வத்தை பற்றி குரான்ல எடுத்து பார்த்தாலும் ஹைருங்கிற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றான் செல்வங்கிறது நல்லது சிறந்தது ஒரு மனுஷன் மரணிக்கிறான்னு வைங்களேன் அவன் சொத்தை விட்டுட்டு மரணிக்கிறான் அதை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது இன் தரக்க ஹைரன் சொத்தை விட்டு சென்றாங்கிற இடத்துல ஹைர் சிறந்ததை விட்டு சென்றாங்கிறான்ல அப்ப அந்த சொத்துக்கு இஸ்லாத்துல பொருளாதாரத்துக்கு என்ன பேர் வைக்கப்பட்டிருக்குன்னா சிறந்த பாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு நீங்க பொருளாதாரம் வந்து நாசமாயிரும்னு சொல்றீங்க ஆனால் அது ஹயிர் நல்லதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் பொருளாதாரம் சிறந்ததுங்கிறான் சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து எப்படி நாசம் ஏற்படும் சிறந்த பொருளாதாரம் வந்து விஷம் இல்லது நல்லது ஹயிர் ஹயிர் என்று சொல்லும் பொழுது அதை வந்து நாங்கள் திரட்டி கொள்றதுனால அது எப்படி கேடு ஏற்படும் அதனால எப்படி எங்களுக்கு நாசம் ஏற்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு ஏன் கேட்கிறாரு ரெண்டும் ஒரு முரண்மாறு தெரியுது அதாவது பொருளாதாரத்தால் கேடு வரும் நீங்க சொல்றீங்க அது ஹைர் என்று சொல்லி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது ஹைரா இருந்தா ஹைர்ல எப்படி கேடு வரும் கெட்டதுலான்னு கேடு வரும் ஹைர்ல எப்படி கேடு வரும் சிறந்ததில் எப்படி கேடு வரும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சும்மா இருக்கிறாங்க மறுபடியும் கேட்கிறாரு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட விளக்குறாங்க என்ன விளக்குறாங்கன்னு கேட்டா ஹைர் தான் ஹைரா இருந்தா அளவுக்கு மிஞ்சு அமிர்தம் விஷம் தானே சொல்லுவோம்ல ஹைர் நல்லதுதான் நல்லதுங்கிற சட்டி சோறு சாப்பிட முடியுமா அரைக்க அப்படிதான் சாப்பிட முடியும் ஒன்றுபடி சாப்பிடுவீங்களா நீங்க ஒரு அளவா சாப்பிட்டா தான் என்ன செய்ய முடியும் அது சரியா வரும் இதை வேற உதாரணத்தில் வளர்க்கறாங்க நம்ம உதாரணம் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கறாங்கன்னு கேட்டா நீங்க வந்து ஆடு மாடுகளை கால்நடைகளை பாக்குறீங்க அது என்ன செய்யறது போய் சாப்பிடுகிறது கொஞ்சம் சாப்பிட்டு வந்து உட்காந்து அசை போட்டு நல்லா சிரிக்கிற வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் அது மலைஜலமா கழிக்கிற அது வந்து ஆரோக்கியமா இருக்கும் அந்த மாதிரி லிமிட்ல இருந்தால் அது என்ன செய்யாது கேடு தராது அப்படி இல்லாம தார்மார அசை போடாம தார்மார திண்டு வயிறு முட்டி போச்சுன்னு சொன்னா அது செத்து போயிரும் நல்லதுதான் நல்லதா இருந்தாலும் அது அளவுக்கு அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் நல்லதும் கேட உண்டாகும் மழை நல்லது தானே அப்ப வெள்ளம் வந்தா நம்ம கவலைப்படுறோம் மழை நல்லதா இருந்தாலும் அது வெள்ளங்கிற அளவுக்கு வந்துடக்கூடாது காத்து நல்லதுதான் அதுக்கான புயல் நல்லதா காத்து தானே புயல் புயல் தானே காத்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வர்ற வரைக்கும் அது நல்லது அதுவே பயங்கரமான வேகத்தில் வந்தால் அதுக்கு பேரை மாற்றி வச்சிருவோம் அதனோட ரிசல்ட் மாறிவிடும் அப்ப காற்றினால் வந்து நல்லதும் கிடைக்கிறது அது கொஞ்சம் வேகமா வந்து விட்டால் என்ன செய்கிறது அது கெட்டதான் ஆகிவிடுகிறது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இந்த தத்துவத்துக்கு அல்ல ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே கேள்வி கேட்கிறாங்கல்ல அது ஏன் நம்மள வரமாட்டேங்குது மார்க் அறிஞர்கள் நாமே கேட்பதில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வந்து கொஞ்சம் விளங்குவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது ஒரு முரண் மாதிரி தெரிகிறது எங்களுக்கு தெளிவு பத்தல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்தாத் ஆச்சே நம்ம வாயத்திறந்து இப்படி கேட்கறது கேட்டால் அவமரியாதையாச்சே கேள்வி கேட்டால் கேவலமாச்சே அப்படின்னு நினைத்தார்களா கேட்டார்களா கேட்டவர்கள் மீது ரசூல்லா கோபப்பட்டார்களா விடையளித்தார்களா என்பதை சிந்தித்து பார்த்தோமே ஆனால் மார்க்க அறிஞர்கள் என்ன செய்யணும் நம்ம எந்த ஒரு சீ சொன்னாலும் கேள்வி கேட்காம விடக்கூடாது சாதாரண தொழுக அஞ்சு வேலை தொழுகணும்னா கேள்வி கேட்க தேவையில்லை எது தெளிவா இருக்கோ சந்தேகம் இல்லை அது கேட்க தேவையில்லை எது வந்து ஒரு ஆதாரம் மட்டும் சொல்கிறாரோ முரண்பாடா சொல்கிறாரோ மாத்தி பேசுகிறாரோ இது வந்து நமக்கு இஸ்லாத்தில் இருக்காது நமக்கு சந்தேகம் வருகிறதோ அதெல்லாம் கேட்கத்தான் வேணும் கேட்டு தெளிவுபடுத்தவில்லை என்று சொன்னால் அவங்க வாயில் வந்தாலும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அதுக்கு தான் இந்த இதையும் பார்க்கணும் அதே மாதிரி வந்து ஒரு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் அதுல உள்ள நுணுக்கத்தை மட்டும் தான் இப்ப சொல்றேன் இந்த ஹதீஸ் எல்லாம் நம்ம கேட்டதுதான் நுணுக்கம் என்னன்னு கேட்டா எப்படி ரசூலுல்லாஹ்னா யாரு அவங்க முன்னால் எப்படி கேட்க முடியுது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி சாதாரண ஒரு தோழர் மாதிரி இருந்து சந்தேகம் டக்குன்னு கேட்கிறாங்களே அப்ப எப்படி அவங்க அந்த மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது சேர்ந்ததுல விளங்குறது வேற விஷயத்துக்கு இந்த ஹதீஸ்களை எல்லாம் நம்ம கேட்டிருப்போம் அதுல இந்த அம்சத்தை மட்டும் தான் நம்ம எடுத்து காட்டுறோம் அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு நாய் தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு நாய்க்கு தண்ணி கொடுத்த காரணத்தினால ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போனாரு அப்படின்னு ஒரு ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சொன்ன உடனே சஹாபாக்களும் கேட்கறாங்க என்ன இது தொழுதா சொர்க்கத்துக்கு போனா ஒத்துக்கிற மாதிரி இருக்கு நோன்பு வச்சு சொர்க்கத்துக்கு போனா ஒத்துக்கிற மாதிரி இருக்குது இது என்ன மிருகத்துக்கு தண்ணி கொடுத்தா அதுக்குமா கூலி இருக்கு என்ன இது அப்படின்னு கேட்கிறாரு ஒருத்தர் இன்னும் அஜரன் ஃபில் பஹாயிமே
மிருகங்களுக்கு போய் தண்ணி கொடுக்கிறதுக்குமா சொர்க்கம் கிடைக்கும்? அவர் ஏத்துக்க முடியல. அவர் வாழ்ந்த பழைய மார்க்கங்கள் அப்படி கிடையாது. அவங்க பழைய மார்க்கங்கள்ல வந்து கடவுளுக்கு ஏதாவது செஞ்சா தான் சொர்க்கம் கிடைக்கும். மனிதருக்கு உதவி செஞ்சா கூட பெரிய அளவுக்கு சொர்க்கம் கிடைக்காது. மிருகங்களுக்கு உதவி செய்வதனால சொர்க்கம் கிடைக்கும் என்பதெல்லாம் அவரால் அவருக்கு புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், ஓ இன்னலனா ஃபில் பஹாயிம் அஜ்ரும். பஹாயிம்னா இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு உதவுனால் கூட கூலி கிடைக்குமா? நீங்க சொல்ற பார்த்து அப்படித்தானே இருக்குது. நாய்க்கு தண்ணி கொடுத்தா சொர்க்கத்துக்கு போகலாங்கிறீங்க, அதுக்கு இல்லாமல் மார்க்கத்தில் சவாப் இருக்கிறது. துளைக்கு சவாப் இருக்கு, வணக்கத்துக்கு சவாப் இருக்குன்னா சரி, இதுக்கு இல்லாமல் கூலி இருக்கும், இதுக்கெல்லாம் கூலி இருக்குன்னு சொல்ற மார்க்கம் தான் இது. அவருக்கு புரியல, முதல்ல நமக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமா இருக்குது, பல காலம் விளங்கி வச்சிருக்கிறதுனால. அவர் அப்பதான் சில தலைவி இருக்கிறார், அவருக்கு என்ன செய்யுது ஆச்சரியமா இருக்கிறது. அப்புறம் சொல்ல சொல்ல ரங்காமா, ஒவ்வொரு ஜீவன் உள்ள வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் கொடுக்கிற உதவிகளும் கண்டிப்பாக அல்லாஹ் இடத்துல கூலியை பெற்று தரும். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. தப்பாவெல்லாம் சொல்லல, கரெக்டா தப்பா சொல்லியிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வழக்கம் கொடுக்கறாங்க. அப்ப இது ஏன் ரசூலுல்லாஹி சொன்னவன் அவர் கேட்கிறாரு. அவருக்கு நறுடல், இது இருக்க சான்ஸ் இல்ல, இது கடவுளுக்கு ஒண்ணு இதுல கிடையாத, கடவுளுக்கு ஏதாவது நம்ம பூஜை ஏதாவது செஞ்சா தானே ஏதாவது கிடைக்கணும், இதுல ஒண்ணுமே இல்லை, இதுக்கு ஏன் கூலி தரணும், இதுக்கு ஏன் சொர்க்கம் கிடைக்கணும், அவருக்கு டவுட். இதுக்கும் கிடைக்கும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விளக்கி அந்த கொள்கை நிலைப்பாட்டை புரிய வைக்கிறாங்க. எப்படி அவங்க கேட்டாங்க, சஹாபாக்கள் எப்படி இதை கேட்டாங்க, ரசூலுல்லாஹி எப்படி அங்கீகரிச்சாங்க, இதெல்லாம் ஆளை பதியணும். கேள்வி கேட்கறது கொஞ்சம் உறுத்தல் கூட வரக்கூடாது, அது நம்ம கடமை. அவங்களை சரியான பாதையை கொண்டு வருவதற்கும் சரியான மார்க்கம் மக்களுக்கு கிடைப்பதற்கும் இது தேவை, அவசியம் என்று வழங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீ வந்து உன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு அவன் அநியாயம் செய்யறவனா இருந்தாலும் சரி, அநியாயம் செய்யப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு உதவி செய். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒரு ஆளுக்கு உதவி செய்யறதா இருந்தா அவன் அநியாயம் செய்யறானே அவனுக்கு நீ உதவி செய்யணும், அநியாயத்துக்கு உள்ளாக்கப்படுறானே அவனுக்கு உதவி செய்யுங்கிறாங்க. இது நமக்கு ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன் உதவி செய்யலாம், ஒருத்தன் அடிக்கிறவன் அடி வாங்குறான், நம்ம என்ன செய்யணும், அடி வாங்குறவனுக்கு உதவி செய்யலாம். அடிக்கிறவனுக்கு உதவி செய்யணும், ஒருத்தர் கெட்ட காரியத்தை செய்யறான் அதனால ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னா யாருக்கு உதவி செய்யணும், நம்ம வணங்கி வச்சிருக்கிறோம், அவனுக்கு உதவி செய்யணும் வழங்கி இருக்கிறோம். அது சஹாபாக்கள் சந்தேகம் வருது. உன்சுர் அஹாக்க வாலிமன் அவன் மலுருமன், உன் சகோதரனுக்கு அவன் அநியாயம் செய்யறவனா இருப்பானே அப்போது நீ உதவி செய்யணும், அநியாயத்துக்கு உள்ளாவான பாதிக்கப்படுவான அடி வாங்குவான அப்போ நீ உதவி செய்யணும் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ஹாதா நன்சுருகு மலுருமன், அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு நாங்கள் உதவி செய்யலாம், ஓகே புரியுது. ஓ கைபு நன்சுருகு லாலிமன், அவன் அநியாயம் செஞ்சுக்கிட்டு அவனுக்கு போய் உதவி செய்யறா கத்தி எடுத்து கொடுக்கணுமா, கையால் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், கையால் அடிக்காத இந்த கத்தி ஏதோ சேர்றான்னு சொல்லி கொடுக்க அதன் உதவி, அவனுக்கு செய்யற உதவி என்ன, அவன் அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியா ஒரு சாதனத்தை கொடுக்கணுமா, எப்படி புரியலையே, ஏத்துக்கிற முடியலங்கிற மாதிரி கேள்வி இது. எப்படி நீ அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யறது அவனை காப்பாத்தலாம், அநியாயம் செஞ்சவனுக்கு போய் செய்யறவனை போய் உதவி செய்ய சொல்றீங்கள. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அநியாயம் செய்தவனுக்கு நீ உதவி செய்யணும், அவனுக்கு செய்யற உதவி என்னவென்றால் அவன் நரகத்துக்கு போகாம தடுக்கணும். ஏன்டா அடிக்கிறவன் கையை பிடிக்கிறோமா, அதான் உதவி. அவனுக்கு உதவி மாதிரி அவனுக்கு தெரியாது நிஜமான உதவி என்ன, அவன் மறுபடி அடிக்காம அவன் கையை பிடி தடுத்தவன் சொன்னா அல்லாட குற்றவாளி ஆக மாட்டான். அல்லாவிடத்தில் குற்றவாளி ஆகாமல் நீ தடுக்கிறிய அவன அக்கிரமக்காரன, அது அவனுக்கு உரிய தண்டனை இல்ல, அவனுக்கு நீ செய்யற உதவி, அவனுக்கு நீ செய்யற நன்மை என்று அழகான தத்துவத்தை வளர்க்கிறாங்க. அப்ப அநியாயம் செய்யறவர்களுக்கு கூட அவங்க அநியாயம் செய்யாம தடுத்து நிப்பாட்டுறோம் இல்லையா, அந்த உதவியை செய்யுங்க, அதான் நிஜமான உதவிங்கிறது. உதவி என்று சொன்னாலேயே அவனுடைய மறுமைக்கு உதவணும், அதான் உதவி. உலகத்தில் ஆட்டம் போடுறதுக்கு பேர் உதவி கிடையாது, நரகத்தில் கொண்டு சேர்க்கிறது. அப்ப இது என்ன கேட்கிறோம்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இந்த தத்துவமே ஒரு குழப்பமானது மாதிரி அவருக்கு தெரிகிறது. சாதாரணமா பார்க்கிற எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அநியாயக்காரனுக்கு உதவி செய்யுங்க யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, நீங்க போய் சொல்லி பாருங்களேன் சும்மா மக்கள்கிட்ட போய் அநியாயக்காரனுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். நம்மள ஒரு மாதிரி அப்பா என்ன நலத்தான இருந்தாரு, அநியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்யறது கேட்பாங்களா இல்லையா. இன்றைக்கு உள்ளவர்கள் கூட அதை வந்து எளிதாக புரிந்து கொள்ள மாட்டார்கள், அப்ப அவருக்கும் புரியல அந்த நேரத்தில். அப்ப உதவி செய்யறதுக்கு அர்த்தத்தை ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்க, புரிய வைக்கிறாங்க. உதவி செய்வது என்று சொன்னால் அவன் அநியாயம் செய்யாமல் அவனை தடு, கொல்ல போறேன்னு போறான் தெரிஞ்சு போச்சு உனக்கு, போய் போகாதலான்னு சொல்லி தடு, கையை பிடிச்சி தடு, அல்லது போதனை செஞ்சு தடு, அது அவனுக்கு செஞ்ச உதவி, அவன் பாவியாக மாட்டான், அதனால் நரகத்துக்கு போக மாட்டான் என்று சொல்றாங்க. இது புகாரியில 2444 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது நமக்கு எதை காட்டுது,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நமக்கு ஒரு புரியல, ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி தோணுது. மேலோட்டமா பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாமல் தோணுமையானால் ரசூலுல்லாஹி விளக்கம் கேட்டிருந்தே அவங்க சரியான விளக்கம் தருவாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களே தவிர புரியாட்டால் தலை தலாடிட்டு போனாமா? இன்னைக்கு அப்படித்தான் அஜத்துமார் பேசுறாங்க, யாருக்கு புரிய மாட்டேங்குது. சுபஹானல்லாஹ்ங்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் மேடையில் உட்காந்து என்ன சொன்னார், என்ன சுபஹானல்லாஹ், ஒண்ணுமே இல்ல. புரியாட்டாலும் என்ன செய்யறாங்க, அதை வந்து ரசிக்கிற மாதிரி அல்லாஹ் நாணயத்துக்கு போயிருங்கிற உட்காந்துட்டு என்னடா என்ன பேசினான்னு பாருங்க, ஒரு விஷயமே இருக்காது. அப்ப என்னத்துக்குடா சொன்னீங்க, அதெல்லாம் ஒண்ணு நாலு பேர் சொன்னா நம்மளும் சொல்லணும். இந்த மாதிரியாக நம்ம இருக்கிறோமே. இப்ப சஹாபாக்கள் புரியல என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரை விளக்கம் தானே கேட்டாங்க, இவர் ஏன் புரியாம விளங்குறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, புரிந்து கொள்ளவில்லை. அதே மாதிரி வந்து சிறுக்கு வைக்கிறது இருக்கு இல்லையா, அது அணியா நம்ம விளங்கி வச்சிருக்கணும். அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒருவர் தனக்குத்தானே யார் அநீதி இழைக்காமல் இருக்கார்களோ அவங்க தான் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அநீதி இழைக்காம யார் இருக்கிறா சஹாபாக்கள் கேட்கறாங்க. அநீதி இழைக்காம ஒரு அநீதி செய்யாம யாரா இருப்பீங்களா? யாரா இருந்தாலும் யாருக்காச்சும் எப்பவாவது ஒரு சின்ன ஒரு அணியா பண்ணத்தான் செய்வீங்க. இப்படி ஒருத்த கூட தேர முடியாது போல இருக்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலை வளர்க்கறாங்க. இந்த இடத்துல உள்ள அநியாயம் என்பது சிர்க சொல்லுகிறது. இன்ன லுக்மான் மகனுக்கு சொன்னார்ல, இன்ன சிர்க லுல்முன் அலீம், சிர்க்குங்கிறது தான் பெரிய அநீதி. யார் சிர்க் வைக்காமல் இருக்கிறார்களோ அதைத்தான் அநியாயம் வைக்காமல் இருக்கிறார்களோ என்று சொல்லி இது அல்லாஹ் சொல்லுங்க. ஒரு ஆயத்துக்கு ஒரு ஆயத்து விளக்கமா சொல்றாங்க. உள்ளது நாமனும் உளம் எல் பிசு ஈமானகம் பிலுல்மின், யார் வந்த ஈமான் கொண்டு ஈமானில் அநியாயத்தை கலந்து விடவில்லையோ உலாய்க்கு லகமும் அமனும், அவங்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு ரசனம் இருக்குது. அதான் கேள்வி கேட்கறாங்க, அநியாயம் கலக்காம ஈமான்ட யாரும் தப்பிக்க இல்லாத. அவங்க என்ன கேக்குறாங்க, அநியாயம் கலக்காத ஈமான் கொள்ளணும்னா யார் அநியாயம் பண்ணாம இருப்ப? ஒருத்தராவது தேர்வாங்களா? எப்ப வாச்சும் ஒரு அநியாயம் இருக்கிறவங்க அநியாயம் செய்யாத ஒருத்தர் கை தூக்க முடியுமா? முடியாது. யாருக்காவது என்னவாது அநியாயம் நம்மள அறியாம செஞ்சுதான் இருப்போம், கூட செஞ்சிருப்போம் குறைய செஞ்சிருப்போம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அநியாயம் செய்யாதவர் ஒருத்தருமே இல்லைங்கும் போது இந்த ஆயத்து பிரகாரம் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஈமான் கொண்டு அநியாயத்தை கலக்கவில்லை அவர் தான் சொர்க்கத்துக்கு போவார். கவலைப்படுறாங்க, என்ன சொல்ல என்ன சொல்றீங்க, எப்படி யார் போற சொர்க்கத்துக்கு எதுவும் போக முடியாத. அப்புறம் சொல்ல வேற ஆயத்தை கொண்டு விளக்கம் கொடுக்க, ஒரு ஆயத்தை தான் சொல்றாங்க. ஆயத்தை சொல்லும் போது விளக்கம் கேட்கும்போது என்ன செய்யறாங்க, இன்னொரு ஆயத்தை கொண்டு எடுத்து காட்டுறாங்க. இது அநியாயம் என்பது லுக்மான் மகனுக்கு அறிவுரை சொன்னார் உங்களுக்கு தெரியாதா? அது குர்ஆன் வசனம். இது கால லுக்மான் இப்னிஹி மகனுக்கு அறிவுரை சொல்லும் போது லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத, இன்ன சிர்கல் அதுல்முன் அலீம், இணை கற்பிக்கிறது பெரிய அநீதி. அப்ப ஈமானோடு சிர்க்க கலந்துடாதீங்க. இன்னைக்குதான் செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும், ஈமானும் அல்லாவே நம்புவாங்க சிர்க்கு வைக்குவாங்க. அல்லாஹ் மறுத்து சிர்க்கு வைக்கிறல, அல்லாஹ் ஏத்துக்கிட்டதான் சிர்க்கு வைக்க முடியும். அல்லாஹ் மறுத்தா காபீர் ஆயிடுவாங்க. அல்லாவையும் ஏத்துக்கொண்டு அவரையும் ஏத்துக்கிறோம். அல்லாஹ் வேணும் அவுளியா வேணும், அல்லாஹ் வேணும் தர்காவும் வேணும், பள்ளிவாசல் வேணும், இதுதான் சிர்க்குங்கிறது. இப்படி உள்ள விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். இப்ப என்ன மேட்ரு, அது அல்ல மேட்ரு. இந்த கேள்வி எப்படி கேட்டாங்க, ஒரு ஆயத்தை அல்லாஹ் தானே சொல்றான்னு கூட அவங்க இருக்கல. அல்லாஹ் தானே சொல்றான் ஈமான்ல வந்து அநியாயத்தை கலக்காதீங்கன்னு, சரிங்க ரசூலுல்லாஹ் அப்படியே போனாங்க. எப்படி ஒத்துருத்த புரியலையே, நீங்க சொல்றபடி பார்த்தா யாரும் தப்ப முடியாத அப்படின்னு அந்த கரெக்டான விளக்கம் என்னன்றது அறிகிறதுக்காக வேண்டி அந்த கொக்கியை போட்டு கேள்வியை போட்டு அந்த பதில வாங்கி தந்ததுனால நமக்கு இன்னைக்கு குழப்பம் இல்லாம இருக்குது. அவங்க இன்னைக்கு கேள்வி கேட்கணும்னா யார்கிட்ட போய் கேட்போம்? இப்ப இந்த கேள்வியை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல, என்னோட அநியாயம் கலக்காத ஈமான் யார் தப்பிக்கல நம்மளும் சொல்லிட்டே இருப்போம். ஆனா வேற சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, ரசூல் வகி இருந்தா சொல்ல முடியும். அப்ப அந்த சகாபாக்கள் அல்லா கேட்க வச்சு அதன் மூலமா உண்மை வெளிக்கொண்டு வருவதற்காக வேண்டி செய்யறான். அப்ப ரசூல்லா மூலமா அந்த பதில் கிடைக்கிறது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம கேள்விகள் கேட்கணும். கேள்வி கேட்கிற அறிஞர்கள்ட்ட கேள்வி கேட்கறத மறுத்தானேயானால் அவன் மண்டக்கன இருக்கிறான், கர்வத்தில் இருக்கிறான், பெருமையில் இருக்கிறான் தான் அர்த்தம். இன்னும் சொல்ல போனா எடக்கும் முடக்கவெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண விளக்க கேள்விங்க. ரசூல்லாட்ட நம்மள்கிட்ட கேட்டா கோபம் வரும். அந்த மாதிரி எடக்கு முடக்கான கேள்விகளை எல்லாம் ரசூல்லாட்ட கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அழகான பதிலை தான் சொன்னார்களே தவிர நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் கேட்கறன்னு சொல்லல. நமக்கெல்லாம் இந்த நோம்புடைய மாசத்துல நடந்த சம்பவம், நோம்பு வச்சுட்டு ஒரு ஆள் நினைஞ்சிட்டாரு, பகல் நேரத்தில் மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டார், நோம்பு வைத்தால் அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சார்களே ஆனால் அதுக்கு வந்து 60 நோம்பு வைக்கணும். மறதியா சாப்பிட்டு முடிச்சு அது ஒரு விஷயம், ஒரு நோம்பு வச்சுட்டாரு வைத்த வழி தாங்க முடியல முறிக்கிறாரு, அப்ப முறிச்சாருன்னா ஒரு நோம்புக்கு ஒரு நோம்பு தான். நோம்பு வைத்து விட்டு நோயின் காரணமாக முறித்தால், பசி தாங்க இயலாம முறித்தால், குளுக்கோஸ் ஏற்றி தான் ஆவணம், இவர் ஆள் இறங்கிட்டாரு லோ பிரஷர் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லி அதுக்காக முறித்தால்,
அல்லது வேற ஏதோ ஒரு டயர்ட் ஆகி மரித்தால் இந்த மாதிரி முறித்தோமே ஆனால் முறித்து ஒரு நோம்பா இருந்தால் திருப்பி வைக்க வேண்டியது ஒண்ணுதான். ஆனா வேணும்னு முறித்த நல்லா இருக்கும் போத தாம்பத்தியத்தில் நோயாளி ஈடுபடுவான். தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலே ஆள் திருகாத்திரமா இருக்கிறது அர்த்தம், மேட்ரு ஒன்று நல்லா இருக்குமோ செய்யறாரு அர்த்தம். அப்ப நோம்பை வைத்துக் கொண்டு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டா நோம்பை பற்றிய மரியாதை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எப்படி அந்த நோம்பு வைத்து எப்படி செய்யறது, அவர் வேணும் தானே செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சு விடுறாரு. செஞ்ச உடனே என்ன செய்து அவருக்கு அச்சம் வந்துருது, நோம்பு வச்சுட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சு விட்டுமே வந்து ரசூல்லாட்ட வந்து யார சொல்லலாம் ஹலக்துங்கிறாரு. ரசூல்லா நாசமா போயிட்டானா, நான் சின்ன தப்பு செய்யல பயங்கர ஹலாக்காயிட்டேங்கிறாரு. யார சொல்லலாம் ஹலக்து அல்லாவுடைய தவிர நான் நாசம் ஆயிட்டேங்கிறாரு. என்னப்பா நாசம் ஆயிட்ட நல்லா தானே இருக்கிற ரசூல்லா கேட்கறாங்க. இல்ல இந்த நோம்பு வச்சுட்டு பகல் நேரத்தில் அந்த மாதிரி நடந்துட்டேன் அப்படின்னு. அப்படியா, அப்படின்னா நீ என்ன செய்யும்னா 60 நோம்பு வை. அதான மார்க்க சட்டம், ஒரு நோம்பு நீ வேணும்னு முடிச்சிருக்கிறதுனால அதுக்கு நீ என்ன வைக்கணும், 60 நோம்பு வைக்கணும். அவர் என்ன செய்யறாரு, 60 முடிய ஒண்ணுக்கு எந்த வர்றாரு, எனக்கு முடிய முடியாது 60 எனக்கு சாத்தியமே ஆகாது அப்படிங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அப்ப 60 ஏழைக்கு உணவு கொடு, ஒரு நோம்பு வைக்க முடியல என்று சொன்னா அந்த வேணும்னு முறிச்சால் வேண்டும் என்று முறித்தால் 60 ஏழைக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு என்ற வசதி இல்ல, அவ்வளவு வசதி இல்ல, ஏழைக்கெல்லாம் உணவு கொடுக்கிற அளவுக்கு வசதி இல்லைங்கிறாரு. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த மனிதருக்கு ஒரு கடமை ஆகி போச்சு, அல்லாஹ்வுக்கு அதை செய்யணும், வசதி இல்லைங்கிறாரு, நீங்க எல்லாரும் ஏதாவது போட்டு அவரு அந்த 60 ஏழைக்கு உணவு கொடுக்கற அளவுக்கு நீங்க தான தர்மங்களை கொடுங்க அப்படி ஒரு மூட்டை சேர்ந்து போச்சு. அப்படியாக கலெக்ஷன் பண்றாங்க இவருக்காக வேண்டி, ஏன்னா இவர் பாவியாயிடக்கூடாதுல, ஒரு மனிதர் பாவியாக ஆகாமல் இருப்பதற்காக வேண்டி வசூல் பண்ணலாங்கிறது ஆதாரம் எடுத்துக்கலாம். அப்ப வசூல் பண்றாங்க, ஓரளவு நல்லா சேர்ந்து போச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை எடுத்துக்கிட்டு போய் 60 ஏழைக்கு கொடு. அப்ப அவர் கேட்கிறாரு, 60 ஏழை கொடுக்கலாம், மதீனாவில் எனக்கு மேல ஏழை யார் இருக்க, நானே வச்சுக்கிறேன். அதாவது 60 ஏழை கொடுக்க சொல்றீங்க, இந்த ஒட்டுமொத்த மதீனாவில் எனக்கு மிஞ்சி ஏழை யார் இருக்கா, நானே வச்சுக்கிறேன் சொன்ன உடனே நீங்க சிரிச்ச மாதிரி ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க. போக போறதுக்கு பதிலா கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு என்ன செய்யறாங்க, இந்த ஆள் பேச கேட்ட ரசூலுல்லாஹ் சிரிச்சு விட்டு வச்சுக்க மாட்டாங்க. என்ன மேட்டர்னு கேட்டா, இவர் நோம்பை முறிச்சு விட்டு லட்டு மாதிரி 60 சாப்பாடு அடிச்சு போயிட்டாரு, ஒரு பரிகாரம் செய்யல. அது இல்ல, இந்த மாதிரி இவர் செஞ்ச கோபம் தானே வரணும், அதாவது செஞ்சு விட்டு எல்லாம் வசூல் எல்லாம் பண்ணி முடிக்கிறவங்க பாத்துட்டு இருந்து அப்புறம் நானே வச்சுக்கிறேன்னா நான் தான் பெரிய ஏழைனா, சரி ஏழை கொடுக்க சொல்லுது அவரே, அதுக்கு அவருக்கு மிஞ்சி ஏழை இல்லை என்றால் பிரச்சனை இல்ல, அவரை வச்சுக்கிட்டு போறாரு தீர்ப்பளிச்சுட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான இதுதான் எடக்கு முடக்கான கேள்வி தானே, இந்த மாதிரியான ஒரு கேள்விகளை கூட ரசூல் சிரிச்சு சந்திக்கிறாங்க, சிரித்து ரசூல் ஸல்லல்லாஹு சந்திக்கிறாங்களே தவிர, நீ என்ன மாதிரி திமிர் பிடிச்ச ஆளா இருக்க, இந்த மாதிரி பேசலாமாப்பா, என்கிட்ட வந்துட்டு பேசுறீங்க நீ, இந்த மாதிரி சரிதானா இது, நல்லாவுடைய தூதர் இல்லையா, அப்படி கூட இருக்க, நான் ஒரு அறிஞர் இல்லையா, நான் தலைவர் இல்லையா, இதெல்லாம் கேட்கவே இல்லை. சரி நீ சொல்ற கரெக்டா பாயிண்ட் சரியா இருக்கு, ஏழை கொடுக்க சொல்றோம், அந்த ஏழையா இருக்காரு, பாயிண்ட் கரெக்டா இருக்க போ அப்படின்ட்டாங்க. இது எங்க இருக்கு, இது வந்து புகாரியில நிறைய இடத்துல இருக்கு, 1936 நீங்க பாக்கணும், இது மாதிரி சம்பவத்தை பார்க்கணும். அதே மாதிரி வந்து ரசூல்லாவை மடக்கிற மாதிரிலாம் குரான வச்சு மடக்கிற மாதிரி அப்படி கேட்கறாங்க, மடக்கிற பார்த்து அப்படி தெரியும், அந்த மாதிரி கேள்வியெல்லாம் பார்க்கறோம். எப்படி சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ் அஹதுன் யுஹாசபு இல்லா ஹலக், அல்லாஹ் வந்து ஒருத்தனை விசாரித்து விட்டானே ஆனால் அவன் நாசமா தீர்வான். அல்லாஹ் ஒருத்தனை கேள்வி கணக்கில் நிப்பாட்டி விசாரணைன்னு உட்படுத்தினான்னு வைங்க, ஒத்தன் தேர முடியாது, ஃபார்மாலிட்டி தான் நல்லா பண்றான். நுணுக்கு நுணு கேட்டேன் எவனா தேர்வுமாங்க, நம்ம செஞ்ச ஒன்னு ஒன்னையும் நுணுக்கு நுணுக்கமா கேட்டான்னு சொன்னா யாராவது தேர முடியுமா, மனுஷனுடைய நிலைக்கு தகுந்தவாறு என்ன செய்யறான், சில விஷயங்களை பட்டும் படாமையும் திரு மறைச்சி மறைக்காம என்ன செய்வான், இல்ல ஒரு மென்மையா தான் கேட்பான். எவனாவது கேள்வி கேட்கப்பட்டானே ஆனால் அவன் நாசமாகி விடுவான் ரசூல் சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, ஆயிஷாவை கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, யார் வந்து வலது கையில் அந்த பதிவேடு கொடுக்கப்படுகிறதோ யுஹாசபு ஹிசாபன் யசீரா, அவன் லேசா விசாரிக்கப்படுவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க என்ன விசாரிச்சாலும் மாட்டிக்கிறாங்க, குர்ஆனுக்கு மாத்தமா பேசலங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், நீங்க சொல்றீங்க அல்லாஹ் விசாரணை யார செஞ்சாலும் அவன் தப்பிக்க முடியாதுங்கிறீங்க, அல்லாஹ் என்ன செய்யறான், லேசா தான் விசாரிப்பாங்கிறான். யாருக்கு வலது கையில் அந்த பதிவேடு கொடுக்கப்படுகிறதோ சௌப யுஹாசபு ஹிசாபன் யசீரா, லேசான முறையில் அவன் அல்லாஹ் விசாரிப்பாங்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான் லேசா விசாரிப்பான், மாட்டிக்கிற மாட்டிங்கன்னு அர்த்தம், லேசா விசாரிச்சா என்ன அர்த்தம், மாட்டிக்கிற மாதிரி இருக்காதுன்னு அர்த்தம்.
நீங்க சொல்றீங்க விசாரிச்சால மாட்டிக்கிறோங்கறீங்க அப்படி சொல்லும்போது ஒரு கவுண்டர் குடி சொல்றாங்க ஃபிதா கபி உம்மி கோச்சிக்கிறாய் ரசூலுல்லாஹ்வே உங்க என் தாய் தகப்பன்லாம் உங்களை அர்ப்பணமாட்டேன் விளங்காம தான் கேட்கறேன் முரணா பேசுறீங்கறாங்க யாரு கேட்கறா மனைவி கணவர்கிட்ட கேட்கறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட அவங்களுடைய உம்மத்துல ஒரு ஆள் கேட்கறாங்கன்னு இப்படியான ஒரு கேள்வியை கேட்கறாங்க அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க லாக்கல் அருது அது இருக்குது அது மேலோட்டமா எடுத்து காட்டுது அந்த விசாரணைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா மேலோட்டமாக எடுத்து காட்டுதல் இருக்கு துருவி விசாரிக்கிறத நான் சொன்னேன் விசாரித்தல் என்பது இது விசாரணை இல்ல விசாரணை கரெக்டா விசாரிக்கணும்ல ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்ல என்ன செஞ்சோ நல்லா கேட்டா என்ன வருது நமக்கு அப்படி கேட்க மாட்டேங்கிறான் பிரதானமா ஒரு பத்து விஷயம் இருந்தா அதை மட்டும் கேட்டு மத்து போடான்றான் இன்னும் சொல்ல போனா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அடியான கூப்பிட்டு என்ன செய்வான் உரையாடுவானா மறுமையில டேய் இத்தனை தான் செஞ்சியா ஆமா அதான் தான் செஞ்சியா ஆமா நான் அன்னைக்கு உலகத்துல மறைச்சிட்டேன் இப்போ மறைச்சு பேசாம இருந்துக்கு அப்படி விசாரிக்கிறான் ஒருத்தன் அருள் செய்யறதா இருந்தா நம்ம தப்ப நம்மள்ட்ட சொல்லி காட்டிட்டு இத்தனை அது பண்ணியா ஆமா அது இது பண்ணியா எல்லாத்தையும் எல்லாம் கேட்டுவிட்டு இதையெல்லாம் உலகத்துல யாருக்கும் தெரியாம மறைச்சன்ல இப்ப மறுமையில மறைச்சிடறேன் உனக்கு நமக்கு தான் தெரியுது இம்பூட்டு பேரும் தெரியாது அவ்வளவு பெரிய மக்கள் மன்றத்தில் தனியா கூப்பிட்டு வச்சு கேட்பான் இருக்குது இந்த மாதிரி விசாரிக்கிறது லேசு இது விசாரணையா விசாரணை முறையா இது அவன் கருணை கொண்டு என்ன செய்யறான் பேருக்கு விசாரணை நமக்கு அருள் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவர் ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நான் சொன்னதும் சரிதான் அல்லாஹ் சொன்னதும் சரிதான் அல்லாஹ் லேசான விசாரணை சொல்வது வந்து ஃபார்மாலிட்டி விசாரணை நான் சொல்வது கரெக்டான விசாரணை கூட மாட்டிக்கிறீங்க ரசூல்லா என்ன சொல்றாங்க கரெக்டான விசாரணை எல்லாம் போட்டான்னு சொன்னா ஒருத்தன் தப்பிக்க முடியாது எவனுக்கு மார்க் போட ஆரம்பிச்சுன்னா கோயில் மட்டும் தான் கிடைக்கும் அவனா போட்டு ஒண்ணு 700 ஒண்ணுக்கு ஒன்னதான கொடுக்கணும் ஒண்ணுக்கு 700 அதனால மார்க் கூடி போயிருது நம்ம ஒண்ணுக்கு 100 கொடுக்கறான் இல்ல ஒண்ணுக்கு 10 கொடுக்கறான் ஒண்ணுக்கு 700 கொடுக்கறான் அப்படி மார்க் போறதுனால பாஸ் மாதிரி தெரியுது ஒண்ணுக்கு ஒன்னு கூட எல்லாம் ஃபெயில் அப்ப அல்லாஹ்வுடைய விசாரணை வந்து பேருக்கு விசாரணை நடத்துறதுனால தான் எல்லாரும் தப்பிக்கிறோம் மறுமையில மனிதனுடைய பலவீனத்தை கருத்தில் கொண்டு அல்லாஹ் கருணை செய்கிறான் அவன் கருணை இல்லாம ஒரு கணக்கு பார்த்து விசாரிச்சான்னு சொன்னா எவனுமே தப்பிக்க இயலாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ் ரெண்டு ஒண்ணுதான் ரசூலுல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ் சொன்னதும் வெவ்வேறு விஷயங்கள் ஆனா ஆயிஷா நான் கேட்டுதான் பிரச்சனை இப்ப இப்படி சொன்னவன நீங்க எப்படி சொன்னீங்க அல்லாஹ் அப்படி சொல்றானே அப்படி கேட்கறாங்க பாருங்க நீங்க வந்து விசாரிச்ச மாட்டிக்கிறவாங்க அல்லாஹ் வந்து லேசா விசாரிப்பான்னு சொல்றாங்க ஏத்துக்கிறோங்கிற மாதிரி கேட்கறாங்க இப்ப இந்த மாதிரி எல்லாம் கூட கேட்டுக்கிறாங்க குரான்ல உள்ளதுக்கு நீங்க மாற்றமா பேசுறீங்கிற வார்த்தையை சொல்லலையே தவிர அதான் இதுக்கு அர்த்தம் அதான் கேட்கறேன் அல்லாஹ் இப்படி சொல்ற நீங்க இப்படி சொல்றீங்கள அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா அலிர் அலிரான்னு பார்க்க போறாங்க பார்க்க போயிட்டு பாத்திமா நாய் மகளை பார்க்க போறாங்க பார்க்க போயிட்டு இரவு தொகை தொழுதீங்களா இல்ல தூங்கிட்டோம் தொழுவல அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் அப்ப ரசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நீங்க 21 தொழுங்க 60 சொல்லிட்டு வெளியே வர்றாங்க அப்ப அலி என்ன செய்யறாங்க ரசூல்லா கேட்கும் போது கேட்கற மாதிரி ஆமா அல்லாஹ் கையில எங்க நப்ஸ் இருக்குது அவன் ஹெல்ப்னா நாங்க எந்திரிப்போம் நாங்களா தூங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அலி சொல்றாங்க ரசூல்லா கேட்கற மாதிரி ஏன் முழிச்சு தொழுவலன்னு கேட்டதுக்கு அதுக்கு என்ன அல்லாஹ் மேல போடுறாங்க அலி பதில் எப்படி போடுறாங்கன்னு கேட்டா நாங்க தூங்கணும்னு தூங்கல எங்க நப்ஸ் அல்லாஹ் கையில இருக்குது அவன் தொலைவு நினைச்சா எங்களை எழுப்பி விட்டுருப்பான் தொலைவான் நினைச்சு எழுப்பிடல அவன் தொலைவானு நினைச்சு எழுப்பிடாது எங்களையும் கேக்குறீங்கிறாங்க அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தட்டிக்கிட்டு காணல் இன்சானும் அக்ஸர செய்கின்ற அதெல்லாம் மனுஷன் ரொம்ப விதண்டாவாதம் செய்யறவனாக இருக்கிறான் மனிதன் வந்து அவன் செய்யற தப்ப வந்து நியாயப்படுத்துறதுக்கு என்ன வேண்டாம் பேசுறாங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இந்த வார்த்தை உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லிவிட்டு நீ பேசுற விதண்டாவாதம் அப்படிங்கறத சொல்லாம காணல் இன்சான் அக்ஸர செய்கின்ற அதெல்லாம் மனிதன் விதண்டாவாதம் செய்யறவனாக இருக்கிறான் அவங்க அவனுக்கு அந்த பங்கு இருக்குது அழிவு எந்திரிக்காம இது எல்லாம் சொல்லி போயிடலாம் அப்ப எல்லாருமே தொழுவாம இருந்து என்ன செய்யலாம் நான் அல்லா நாள் தொழுதுருப்போம் அல்லா நாள்ல தொழுவலை இது பதிலா இது வேண்டாம் இது அழி அழிலானு சொல்றாங்க ரசூல்லா கேட்கற மாதிரி அப்படி இல்ல அந்த மாதிரி கேட்க சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க கேட்கலாம் சில விஷயங்கள் அவங்களுக்கு மனசுல பட்டது கேட்கறாங்க ரசூல்லா கேட்டு சும்மா போகல இது வேதனாவாதம் மனுஷன் அந்த தன்மை இருக்குது நீ அந்த மாதிரி ஆயிராதங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் இது வந்து 1127 ஹதீஸில் இருக்குது இதெல்லாம் நம்ம என்ன காட்டுதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட சஹாபாக்கள் பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அதை விட ஒருத்தர் வர்றாரு அவர் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் இமாம் இப்னு சாலபான் அவருடைய பேர் அவர் ரசூல்லாட்ட வந்து என்ன செய்யறாருன்னா வர்றாரு மக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அவர் முன்ன ரசூல்லா பார்த்ததில்லை வெளியூருக்காரர் வெளியூர்ல இருந்து இஸ்லாம் ஒரு மார்க்கம் வந்திருக்குது முகமது ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாரு நல்ல கொள்கையா இருக்கு நிறைய பேர் சேர்றாங்க நம்மளும் போய் விசாரிப்போம் என்னண்டு அப்படின்னு கேள்விப்பட்டு வர்றாரு
பலர் கூட்டம் உட்கார்ந்து இருக்காங்க. வந்த ரசூல் என்ன தெரியல. ஐயுக்கும் முகமதுங்கிற வந்தவன இங்க உள்ள முகமதுங்கிறவர் யாரு? அப்ப முதல் விஷயம் இதுல இருந்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த சபையில இவருதான் ரசூல் காட்டுற மாதிரி தனியா ஜுப்பா தலைப்பாங்க இல்ல, எல்லாரும் எல்லாரும் போல ட்ரெஸ் இருந்ததுனால ரசூல்லா கண்டுபிடிக்க முடியல. இப்ப அவரை சபையில அஜர்த்தா கண்டுபிடிச்சிடலாம்ல. நீ ஒரு சபையில 100 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், அஜர்த்தும் சேர்ந்து இருந்தாருன்னு சொன்னா என்ன அஜர்த்துன்னு சொல்லிருக்கோம். ஏன் அவர் தனி கெட்டப்புல இருப்பாரு, தனி தலைப்பாச்சு ஆள வித்தியாசமா இருப்பாரு, மற்றவர்களிடம் தன்னை தனியா காட்டிக்கொள்ளக்கூடியவராக இருப்பாரு. இவர் என்ன செய்யறாரு, வர்றாரு வெளியூருக்காரு, முன்ன முன்ன கேட்டதில்ல, இப்படி தூத்து பாக்குறாரு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, சட்டை கிட்ட எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எல்லாரும் போடுற மாதிரி தான் அவர் போட்டிருக்காரு. அப்ப கேக்குறாரு, ஐயுக்கு முகமது, முகமதுங்கிற ஆள் யாரு கேக்குறாரு. பொன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தைக்கும் பைன லஹ்ரானையும் மக்கள் மத்தியில் அவங்க ஒரு தூண்ல சாஞ்சிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது கேக்குறாரு, ஃபக்குல் நா ஹாதர் ரஜுல் அபியல் அல் முத்தஹர், சாய்ந்து கொண்டிருக்கிற வெள்ளையான வெள்ளையா இருப்பாங்க ரசூல்லா, வெள்ளையான அந்த மனிதர் தான் முகமது என்று காட்டுறாங்க. காட்டணும் என்ன செய்யறாருன்னா கிட்ட வர்றாரு, வந்து எபுன் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய பேரன் எல்லாம் கேள்வி வரலாறு முகத்தை பார்த்தது இல்ல, அப்துல் முத்தலிபுடைய பேரன் அப்துல்லாவுடைய மகன் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவன் வந்து கேட்கிறாரு, அப்துல் முத்தலிப் மகனே, நான் வந்து என்ன செய்யறேன் கேட்டா, கது உங்கள்ட்ட வந்து வந்து கூப்பிட்ட உடனே கதை அஜெப்டுக்க சொல்லுப்பா, நீ சொல்ற காதல விழுவுது என்று ரசூலுல்லா சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு கேட்டா, இன்னி சாயிலுக்க, நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். கேள்வினா சாதாரண கேள்வி இல்லை, அவரே சொல்றாரு, அழைக்கு பில் மசாலா, கேள்வியை கடுமையா கேட்க போறேன். முதல் கேள்வி திரும்பி கேட்கல, பிளான் பண்ணி கடுமையா கேட்கணும் வந்திருக்கிறாரு. நான் வந்திருக்கிறேன், கேள்வி கேட்க வந்திருக்கிறேன், சாதா கேள்வி கிடையாது, உங்களை கடுமையா கிடிக்கி பிடி பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். இப்ப சத்தியதுன் அழைக்கு பில் மசாலத்தி, கேள்வி கேட்கறத கடுமையான முறையில் கேட்க வந்திருக்கிறேன். அழைய நசிக்க, இதுக்காண்டி எம்எல்ஏ கோவப்படக்கூடாது, நான் கேள்வி கேட்கத்தான் வந்திருக்கேன், கேட்கத்தான் போறேன் அப்படின்ன உடனே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, செல் அம்மா பதாலக, என்ன கேட்கணுமோ கேளு. இதுதான் ஒரு அறிஞர் சொல்லணும், கேள்வி கேட்க வந்திருக்கணும், அம்மா நான் மாட்டேன் அப்படின்னு வர்றாங்க. அப்ப தௌஹீத் ஜமாத்துல மட்டும் என்ன கேட்டாலும் கேளுக்கிறோம், இஸ்லாத்துல என்ன சட்டத்தை கேட்க வர்றேன், பிற மதத்துக்காரங்க இதே மாதிரி புதுசா வருவாங்க, உங்க தலாக்கு சட்டம் சரியில்லை அதெல்லாம் கேட்காது, நாங்க எங்க நம்பிக்கை சம்பந்த அப்படியே சொல்றது அப்படி சொல்லக்கூடாது. கேளு, என்ன சட்டம் சரியில்லைங்கிற கேளு, அப்படிதான் உண்மையான மார்க்கத்தில் இருப்பவர்கள் சொல்லணும். அப்ப அல்லாவுடைய ரசூல் என்ன செய்யறாங்க, செல் அம்மா பதாலக, தோன்றியதெல்லாம் கேளு, நீ கடுமையா கேட்டாலும் சரி என்ன கேட்டாலும் சரி ஆன்சர் பண்றதுக்கு நான் ரெடி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து என்ன செய்யறாருன்னா அப்புறம் கேட்கிறாரு, அஸ்அலுக்க பி ரப்பிக்க, ஓ ரப்பிமன் கபலக, உன் இறைவன் பெயரை சொல்லி கேட்கிறேன். உனக்கு முந்தி சென்ற மக்கள் இருக்காங்களே அவங்களுடைய இறைவன், உன் இறைவனும் உனக்கு முந்தி சென்ற மக்களின் இறைவன் இருக்கான அவன் பெயரை சொல்லி கேட்கிறேன். என்ன கேட்கிறேன், அல்லாஹு அர்சல கையில நாசுக்குள்ளியும், அல்லாதான் உன்னை தூதரா நியமிச்சான சொல்லுமா, அது கேட்கறது கேட்கிறாரு, நீ தூதரத்து வருகிறியப்பா, அல்லாஹ் முன்ன இறைவனை முன்னிறுத்தி கேட்கிறேன், உன் இறைவன் உனக்கு முன்ன உள்ள மக்கள் இறைவனை சொல்லி கேட்கிறேன், அல்லாதான் உன்னை தூதரா நியமிச்சானா, ஃபர்ஸ்ட் கேள்வி கடுமையா தான் இருக்கு, தூதரத்தை ஏத்துக்கிட்டு வரல, உன்னை அல்லாதான் தூதரை நியமிச்சானான்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹு மனம், கண்டிப்பா அல்லாஹ் முன்னெடுத்து நானும் சொல்றேன், அல்லாஹ் தான் என்னை தூதரா நியமிச்சிருக்கிறான், நானா பொய்யெல்லாம் சொல்லல அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, அடுத்து கேட்கிறாரு, அல்லாஹ் முன்னெடுத்து கேட்கிறேன், 5 வேளை தொழ வேண்டும் என்று அல்லாஹ் தான் உங்களுக்கு கட்டளையிட்டானா? அல்லாஹு அமரக்க அன்னு சல்லிய சலவாத்தில் ஹம்ஸ் பில்லியோம் இல்லையா, ஒரு இரவு பகலுக்கு ஒரு நாளைக்கு 5 வேளை தொழ வேண்டும் என்று அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏவனானா என்று கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்தான் நானே சொல்லலப்பா, 5 வேளை தொழுவு நானா சொல்றேன், அல்லாஹ் சொல்லித்தான் சொல்றேன். அதுக்கப்புறம் கேட்கிறாரு, இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் நோன்பு வைக்கணும், ரமலான் சொல்லவரு, இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நோன்பு வைக்கணும் அல்லாஹ் உங்களுக்கு சொன்னானா, இப்படிலாம் ரசூல்லா சொல்றாங்க கேள்விப்பட்டிருக்காரு. அவர் என்ன சந்தேகம்னா, இது அவரா விட்டு சொல்றாரா அல்லாட்ட இருந்து வாங்கி சொல்றான்னு தெரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட போய் கேட்டுருவோம் அப்படின்னு தான் கேட்கிறாரு. ரசூல்லா சொல்றாங்க, ஆமா அல்லாஹும் நாம் அல்லாஹ் சொல்லித்தான் செய்யறேன். அதே மாதிரி ஜக்காத் சம்பந்தமா கேட்கிறாரு, ஏழைகள்ட்ட பணக்காரங்கள்ட்ட வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் சொல்றீங்களா, ஒரு சதக்கா ஜக்காத்து, அதுவும் அல்லாதான் சொன்னா நீங்களே சொல்லலாம், இல்லப்பா அல்லாதான் சொன்னான் நானா சொல்லல அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த மனிதர் எல்லாத்தையும் கேட்டு சொல்றாரு, ஆமந்து பிமாஜி தபிஹி, நீங்கள் எதை இப்ப சொன்னீர்களோ நான் நம்புறேன், இப்ப அல்லாதான் சொன்னானு உறுதிப்படுத்த வந்தேன், நீங்கள் அல்லாஹ் முன்னெடுத்து கேட்டேன், நீங்கள் அல்லாதான் அனுப்புனான்னு சொல்லிட்டீங்க, நான் அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஆன ரசூலும் வராயி மின் கௌமி,
எனக்கு பின்னால் உள்ள என் சமுதாயத்தின் தூதராக நான் வந்திருக்கிறேன். நானா வரல, என் மக்கள் சமுதாயம் எல்லாம் போய் அவர்கிட்ட போய் கரெக்டா கேட்டு வா பஞ்சு அனுப்பி விட்டுருக்காங்க. அவர்கள் பிரதிநிதியா வந்திருக்கிறேன், வான லிமாமுனு சபலாபா, நான் தான் லிமாமுங்கிற சபலாபாங்கிற ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, யாருப்பா முகமது, யார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் அவர் கேட்கல, ஐயூப் முகமது முகமது யாருன்னு கேட்கிறாரு, கடுமையா கேட்பேங்கிறாரு, அது வருத்தப்படாதீங்கிறாரு. அல்லாதான் இப்படியான கேள்வி எல்லாம் கேட்கும்போது கூட ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டா, கேள்வி தெரிய முந்திய, இது சின்ன கேள்வி தானா, அவர் பயங்கரம் நினைச்சு கேட்டிருக்காரு, இது சாதாரண கேள்விதான், பெரிய பதில் சொல்றது சிரமப்படுற கேள்வி எல்லாம் கிடையாது. அல்லாத அனுப்புற ஆமா தானே எல்லாத்துக்கும், இது அம்புட்டுக்குமே ரசூலுல்லாஹ் வந்து ஈஸியா ஆமான்னு சொல்ற கேள்வி தான் கேட்டார், தவிர பெரிய ஆய்வு பண்ணி சிந்திக்கிற கேள்வி கேட்கல. ஆனா இதைத்தான் கேட்பார், ரசூலுல்லாஹ் தெரியாது எதுக்கு நம்ம சொல்ல வர்றாங்க, கேட்டது என்ன கேள்வினா கேட்பாரா இல்லையா. அப்படி நிலையில ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க, என்ன ஒண்ணும் கேளு சல் அம்மா பதாலக, உனக்கு தோன்றியதெல்லாம் கேளுன்னு சொல்றாங்கன்னா இந்த நிலையில் மார்க் அறிஞர்கள் இருக்கணுமா இல்லையா, இந்த நிலையில் இருந்தா பெருமை இல்லைன்னு அர்த்தம். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவோம், பதில் சொன்னா அது நம்ம கேள்வி கேட்பான், அதுலயும் பதில் சொல்லுவோம். அப்ப நம்ம விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கணுங்கிற ஒரு சுமை வந்துருது, பொறுப்பு வந்துருது, என்கிட்ட கேட்கக்கூடாதுனா எந்த பொறுப்பும் கிடையாது, ஏன்ட்டு நீ கேட்பியா, அப்ப என்னிடத்தில் நீ கேட்பியாங்கிற ஒரு மனநிலை உள்ளவர்களுக்கு இந்த லிமாமுடைய ஒரு ஹதீஸ் வந்து பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இது புகாரியில 63வது ஹதீஸில் இருக்கிறது. அது போக இன்னைக்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்க, மார்க் அறிஞ்சிருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு சில பட்டங்கள் கொடுப்பாங்க, மௌலானா மௌலவிம்பாங்க, ஹஜரத்து கிபுலா கத்தச சிறு இப்படின்லாம் என்ன செய்வாங்க போட்டுருவாங்க, தாமத்து பரக்காத்துக்குலாம் போடுவாங்க. இதுல வந்து ஒருத்தரை பத்தி நீங்க போட்டு அது வருவாங்க, அவனே போட்டுக்கிறது. அதாவது இந்த அஜர்த்து மாடல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க வைங்களேன், அன்புள்ள இப்ராஹிம் அவர்களுக்கு மௌலானா மௌலவி அல்ஹாஜ் காரி ஹாபிலு எழுதி கொள்வதுன்னு போற ஃபாஜில் பாக்கவி எழுதி பேரை மட்டும்தான் ஒருத்தன் போடுவான், அடுத்தவன் ஏதாவது சொன்னா ஒரு வகைன்னு சொல்லிக்கலாம். தன்னைத்தானே இப்படித்தான் அவர் லெட்டர் படி எடுத்து வைத்திருப்பார்கள், இப்படித்தான் அவர்கள் உங்களுக்கு தன்னை பத்தி சொல்லும் பொழுது என்ன செய்வார்கள், நான் இப்படிப்பட்டவன் சொல்லும் பொழுது மௌலானா மௌலவி சேர்க்காம சொல்ல மாட்டார்கள். அப்ப தங்களுடைய பேரை மட்டும் சொல்வது அவங்களுக்கு பிடிக்காது. சில பேரை அஜர்த்தத்தவர் வேற வார்த்தை சொல்லவே கூடாது, பேரை சொல்லவே கூடாது, பேரை சொல்லிட்டான் அஜர்த்து பேரை சொல்லிட்டான், அட சொல்றதுக்கு தான் பேர் வச்சுது, பேரை வச்சது எதுக்கு, அதை சொல்வதற்கு தான் பேரை வைக்கிறோம், அது கூட விளங்க அத நிலைச்சா நிலையானது மத்த எல்லாம் போயிடும், பேர் மட்டும்தான் இப்போ நிலைச்சு நிக்குமே தவிர மத்த எதுவுமே நிக்காது, ஒரு பட்டத்தை பறிச்சுக்கிறான் ஒண்ணும் இல்லாம போயிரும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது தாய் தகப்பன் வைத்த பெயரு அந்த பெயரை கூட சொல்லி அழைப்பது மரியாதை குறும் நினைக்கிறாங்கல்ல. எவ்வளவு சம்பவங்கள, ஒரு யூதர் வர்றார் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, வந்து ஒரு யூதர் வந்து என்ன செய்யறாரு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம கூப்பிடுவோம், அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, யூதரை ஏத்துக்கல இல்ல, அவர் அப்படி கூப்பிட மாட்டாரு, கூப்பிடாட்டி என்ன செய்ய தலைவருங்களே அப்படிங்களை இப்படி அப்படியே கூப்பிடணும்ல, அப்படியும் கூட மாட்டேங்கிறாரு. வந்து என்ன செய்யறாருன்னா, யா முகமது முகமது அவர்களே பேரை சொல்லி கூப்பிடுறாரு. மக்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு யூதர் சிறுபான்மை, நம்ம பெரும்பான்மை, நம்ம கையில் ஆட்சி இருக்கிறது, அவர் அல்லாஹ்வுடைய தூதரா வேற இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வந்து என்ன செய்யறாரு, இத்தனைக்கு ஒரு கேஸ் தான் கொண்டு வர்றாரு, எனக்கு ஒரு நியாயம் வழங்கன்னு கேட்க வர்றாரு. அப்படி வரும்போது எவ்வளவு பணிவாக பேசணும், அது கூட இல்லாம என்ன செய்யறாருன்னு கேட்டா, என்னமோ இவர் தான் அந்த பேர் வச்ச மாதிரி என்ன செய்யறாரு, யா முகமது முகமது இன்ன சஹாபிக்க மேல அன்சார், அன்சாரை சேர்ந்த ஒரு மனிதர், உங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆளு லத்தமபி வஜிகி என் கண்ணத்தை அறிஞ்சிட்டாரு, இதுதான் வர்றாரு கம்ப்ளைண்ட் வர்றது எதுக்குன்னு கேட்டா, முகமது கிட்ட வந்து கேட்டால் நியாயம் கிடைக்கும்னு வர்றாரு. அப்படி வரும் பொழுது முகமதேங்கிறார்ல, ரசூலுல்லாஹ் என்ன, என்ன முகமதா நீ நான் பேர் வச்ச, நான் யாரு, என்னை வந்து முகமதுங்கிறியா, அப்படியே சொன்னாங்க. அவருக்கு நியாயம் வழங்க என்னத்துக்கு அடிச்சாரு சொல்லி கூப்பிட விட்டு, ஏன்பா அடிச்ச, மூசாதான் உங்களோட பெரிய பெரிய ஆண்டதால் பேசிட்டாரு, மூசாதான் நான் முகமது நபியோட பெரிய ஆள் சொன்ன இறந்து விட்டேன் அப்படின்னு சஹாபி சொல்றாரு. அப்படி சொல்லிருக்க கூடாது, ஏன்னா மூசாவோட அந்த சொன்னது தெரியுமா, அல்லாஹ் கியாமத்தினால எழுப்பும் பொழுது எல்லாரும் மூர்ச்சியாகி விழுந்துருவாங்க, நான் தலையை தூக்கி பார்ப்பேன், எனக்கு முந்தி அவரு நிப்பாரு மூசா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அரசுடைய கால்களை பிடித்துக் கொண்டு மூசா நிப்பாரு, அவரை வசத்தே அதுக்கான அடிப்பேனி அப்படின்னு இவரை கண்டிக்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மேற்று என்ன கேட்டா, வந்தவர் யகுதி, அவர் ஒரு சரிக்கு சரியான ஒரு ஆளும் கிடையாது, அவர் ஒரு சமுதாய தலைவர் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு குடிமகன், ஒரு கோரிக்கை நியாயம் கேட்க வந்திருக்கிறார், உங்க ஆளு நடிச்சுனா பஞ்சாயத்து அப்ப எப்படி கேட்பாங்க, உலகத்துல ஒரு கூணி குறுகி கும்பிடு போட்டு ஒரு அடிமை மாதிரி நின்று கொண்டு இந்த மாதிரி செஞ்சாங்க, அப்படித்தானே கேட்பாங்க, பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, இன்னைக்கு கூட பேரை சொல்லி கூப்பிட முடியாத ஜீர்ணிக்க மாட்டேங்கிறானே, அப்ப பேரை சொல்லி கூப்பிட்டு என்ன செய்யறாருன்னா, உங்க ஆள் ஒரு ஆள் என்ன அடிச்சு விட்டாருங்கிறார்,
رسول صلى الله عليه وسلم هذا ஒண்ணு கண்டுக்கல சுத்தி இருந்தாங்களா டேய் யாரை பத்தி பேர சொல்றன்னு கேட்டாங்களா தனியா ரகசியமா நடந்த விஷயமா இது அப்ப சபையோர்களை வைத்து கொண்டு யா முஹம்மதுன்னு கூப்பிடுறாரு சஹாபாக்கள் பெருமாள் கூப்பிட மாட்டாங்க ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஏத்துக்கிட்டதனால அவர்கள் ஏத்துக்கொள்ளாதவர்கள் ஒரு கூப்பிடுறவங்க வேணும்ல பட்டங்களை வச்சு சொல்றதை விட பேரை சொல்லி கூப்பிட்டுறாங்க எல்லாரும் எப்படிதான் கூப்பிடுவாங்க எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி ரசூலுல்லாஹ் கூப்பிடுறார் அவரு யா முஹம்மதுங்கிறாரு அப்ப இந்த மாதிரி ஒரு பேரை சொல்லும் பொழுது அவர்கள் ஏன் கோபப்படல அவங்க ஆத்திரப்படல என்னன்னு விசாரிச்சு அவர்கள் நியாயம் வழங்குறாங்க பேரை சொன்னதுக்காக அநியாய தீர்ப்பாக வழங்குறாங்களா அடிச்சவர் தான் கண்டிக்கிறாங்க என் பேரை சொல்லி கூப்பிட்டதுனால அது மனசுல வச்சுக்கிட்டு கூட ஒரு வேற மாதிரி தீர்ப்பு அளிக்கல இது வந்து புகாரியில 4638 ஹதீஸில் இருக்கிறது அதே மாதிரி வந்து சுமாமான்னு ஒரு ஆள் இவர் ஒரு பகுதியில் முக்கியமான ஒரு தலைவர் ரொம்ப அலிச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்தார் முஸ்லிம்கள் யாவாரத்துக்கு அந்த போனா பிடிச்சு வச்சுக்கிறது ஜாமான பறிச்சுக்கிறது இந்த மாதிரி அவரு அவங்க ஒரு பகுதியில குட்டி ராஜாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் ரசூல் சல்லா சின்ன குதிரைப்படை அனுப்பி ஆளை தூக்கிட்ட முதல்ல அப்படின்ட்டாங்க ஆளை கொண்டு வந்தாங்க சஹாபாக்கள் ஒரு கூட்டமா போய் அவரு பெரிய சமுதாயத்தின் தலைவர் அவர் படப்படலாம் வச்சிருக்காரு வச்சிருந்தா கூட இவங்க நுழைஞ்சு போயிட்டு செய்யாங்க ஆளை கொண்டு வந்து போயிட்டாங்க பள்ளிவாசல கட்டி வச்சாச்சு கட்டி வச்ச உடனே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் அவரை வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க அப்புறம் என்ன செய்யறாங்க கேட்கறாங்க சுமாமாட்ட சுமாமாவே மா இந்த கையா சுமாமா சுமாமாவே நீ வந்து உன்ட்ட என்ன இருக்கு இப்ப என்ன கருத்து நீ சொல்ல போற அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அவர் சொல்றாரு இந்தி ஹைரூன் யா முகமது முகமது என்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்குது என்னப்பா இருக்கு ஏதாவது பணம் கொடுத்து விடுதலை போறதுக்காக வேண்டி உன்னை ஜெயிலி கைதே நீ வந்துட்ட உன்னை வந்து கொள்றாந்தாலும் கொள்ளலாம் ஜெயில அந்த காலத்து கிடையாதுல்ல அல்லது கட்டி போட்டா வச்சிருக்கலாம் அல்லது உன்னுடைய செயலுக்கு ஒரு நஷ்டஈடு வாங்கிட்டு அப்புறம் அதை போட்டுட்டு ஓடுந்து விரட்டி விடலாம் இதை கருத்துல கொண்டு உன்ட்ட என்ன இருக்குது கேட்கிறாரு அவர் நிறைய ஒரு சமுதாய தலைவர் தானே நிறைய இருக்க முடியல அவர்கிட்ட அவர் சிறந்தி கையிறோங்கிறாரு அது பிரச்சனை இல்ல வந்தது கைதி ரசூல்லா கண்ட்ரோல்ல இருக்கிறாரு ரசூல்லா சுமாமான்னு பேர சொல்லி கூப்பிட்டோன்னு அந்த ஆளும் பேரு முகமதுங்கிறாரு அதான் மேட்டர் மேட்டர் என்னது உன்னிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்டவுன இந்தி ஹைரூன் யா முகமது முகமது என்கிட்ட நல்ல செல்வங்கள்லாம் வச்சிருக்கேங்கிறாரு அப்ப ஒரு எதிரியா இருந்து கைதியா பிடித்து வரப்பட்ட ஒருத்தர் கூட அல்லாவுடைய ரசூல பேரை சொல்லி தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ரசூலா கோவப்படல இவ்வளவு அடக்கம்னு பாருங்க அதுல பேரை சொல்லி கூப்பிடுற கோவப்படுறவர்களா நீங்க பாக்குறீங்க மார்க் அறிஞர்களை அவங்களுக்கு ஒரு பட்டத்தை சொல்லி தான் கூப்பிடணுமே தவிர பேரை சொல்லி கூப்பிட்டா என்ன செஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்படி கூப்பிட்டு இருக்காரு அவரு அப்புறம் கூப்பிட்டு அவரை விடுதலை செஞ்சாங்க ஒரு இஸ்லாத்தை ஏத்துக்கொள்றாரு நான் போய் இனிமே வந்து எல்லா பக்கமும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவேன் செய்யறாரு உம்ராவுக்கு போறேன்னு போயிடுறாரு அது பிரச்சனை இல்ல அந்த மாதிரி ஆளுக்களும் ரசூல்லாவை நோக்கி நேருக்கு நேர் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கிற காட்சியை பாக்குறோம் அதே மாதிரி வந்து ஒரு பாதிரியார் யூத மதத்தினுடைய பாதிரியார் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் விஷயம் ஒரு விவாதம் பண்றதுக்கு வர்றாரு விவாதம்னா சும்மா சாதாரண ஒப்பந்தம் பண்ண எந்த விவாதம் இல்ல வந்து ஒரு எதிர்கேள்வி கேட்கறதுக்கு வர்றாரு வந்து என்ன செய்யறாரு யா முகமது முகமதே இன்னா நஜிது நாங்க வந்து இவங்க வேதங்கள்ல படிச்சிருக்கிறோம் இன்னல்லாக எஜாலு சமாவாத்தி அல் ஐஸ்பைன் வானங்களை அல்லாஹ் ஒரு விரலில் ஆக்குவான் பூமியை ஒரு விரல வச்சிருப்பான் மரத்தை ஒரு விரல வச்சிருப்பான் தண்ணீர் இதெல்லாம் ஒரு விரல வச்சிருப்பான் இருக்குல்ல இது எப்படி விளக்கம் கேட்கிறார் அவர் அதான் கேட்க வர்றாரு இப்படி நான் கேள்விப்படுறோமே இதுக்கு என்ன விளக்கம் அந்த விளக்கம் கேட்கும் பொழுது என்ன சொல்லி கேட்கிறாரு அவர் வர வேற மதத்துக்காரர் நீங்க என்ன சொல்றீங்க இதை பத்தின்னு கேக்குறக்கா வர்றாரு அப்ப ரசூல் அவர் செஞ்சு காட்டுறாங்க அல்ல ஈஸியா செய்வான்னு சொல்லி மெம்பர்ல இருந்து செஞ்சு காட்டுறாங்க அது ஒரு விஷயம் வந்தவர் எப்படி கூப்பிடுறாரு ரசூல்லாவ சந்தேகம் கேட்க வர்றாரு இது வேற மதத்துக்காரர் யா முகமதுங்கிறாரு முகமது இதுக்கு என்ன நீ சொல்ற உன் பதில் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ரசூல்லாவும் கோவப்படல யாரும் கோவப்படல அப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் வந்து பேரை சொல்லி அழைத்தால் கூட ரசூல்லாவுக்கும் கோபம் வரக்கானா மக்களும் கோபம் வரலன்னா இது இதுதான் நடக்கும் இது ஒருத்தர் பெருமை கடுகளை கூட இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா இது கடுகளோடு பாதிக்கலையே இப்படிலாம் கேட்டா மூணு நாளைக்கு தூக்கம் வராதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சபையில வச்சு கூப்பிட்டு விட்டீங்கன்னா என்னைய வந்து இப்படி இப்ராஹிம் சத்தை கூப்பிட்டான் என்னை இப்படி செய்வீங்களே ஒரு கடுகளும் உறுத்தல் இல்லாம கேட்டது பலிச்சுட்டு இருக்கிறாங்களே இந்த மாதிரி வந்தால் தான் மார்க்கறிஞர்களுக்கு தகுதி அதுக்கு மாற்றமா இருக்கிற காட்சியை பாக்குறோம் அதே மாதிரி ஒரு ஆளு கிராமவாசி போய்கிட்டு இருக்கிறாங்க உதவி வேணும் அவருக்கு உதவி கேட்டு வரும்போது எப்படி வருவோம் இவர் சட்டை பிடிச்சி இழுக்கிறார் ரசூல்லாவுடைய மேல் துண்டை பிடிச்சி இழுத்து அந்த துணியுடைய இதெல்லாம் உடம்புல அழுத்தி சிகச்சிவந்த உடம்பா செவந்து போயிடுது எல்லாத்தையும் இழுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த பார்த்தோம்னா அந்த உடம்புலயே அந்த வரி வரியா விழுந்திருக்கு அந்த துணியை இழுத்த இழுப்புல
இவளை இழுத்து என்ன செய்யறார்னா சும்மா காலையா முகமது இவளை இழுத்து முகமதே இவ்வளவு சாபால் கூட இருக்கிறாங்க முகமதே முரளி மின் மாலில்லாஹில்லதி இந்த க உங்கள்கிட்ட உள்ள அந்த செல்வத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் தரச்சு உத்தரவு போடுங்க அவர் உதவி கேட்டு வந்திருக்காரு அதை எப்படி கேட்கிறாரு சட்டையை பிடிச்சி இழுத்து பேரை சொல்லி கூப்பிட்டு உன்னிடத்தில் இருக்கிற செல்வத்தை எனக்கு தர சொல்லி ஆர்டர் பண்ணுங்க நீ தானே ஜனாதிபதி அப்படின்னு கேட்கிறாரு அப்ப இந்த இந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தர் கோபமா இல்லையா ஒருத்தர் உதவி கேட்டு வரும்போது தௌஹீத் ஜமாத்துல வந்துகிட்டு கேட்டா கூட என்ன செய்வீங்க அது மாறணும் நீ கிளைக்கு அனுப்பி மாவட்டத்துக்கு அனுப்பி வான்னு சொல்லுவா இல்லையா நீ நேரம் கேட்கிறேன் அப்ப இந்த இது கூட இல்லையா அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன வேணாலும் செய்யலாம் இது முறைப்படி வா முறையா வந்து நேரம் அட்ரஸ் சொல்லிட்டு ஆபீஸ்ல வந்து மதினாவில் வந்து கேளு சொல்ல வேண்டியதானே அப்படி கேட்டா தப்பு இல்லையே அப்படி சொன்னால் அவர் கரெக்டான ஆளா என்று அறிந்து கொள்வதற்காக வேண்டி சொன்னால் அது பெருமையை பாதிக்காது அதுக்கும் கீழே மூமின்கள்ட்ட சிறகை தாழ்த்துங்கிறான் அல்ல அப்படி தாழ்த்தி போட்டாங்க நமக்கு தாழ்த்த முடியலது அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சியை பார்க்கிறோம் அப்புறம் குடுன்னு சொல்றாங்க அப்படி சொன்ன பிறகு அமரோக பேத்தாயின் அவர் குடுங்க பயா கொடுத்தான்னு போங்க பாங்கிறாங்க அப்ப கேட்ட விதம் சரியில்லை யூஸ் பண்ண வார்த்தை சரியில்லை பேரை சொல்லி கூப்பிடுறாரு இதெல்லாம் அந்த கிராமவாசி 5809 புகாரில அதை பார்க்கிறோம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மார்க்க அறிஞர்கள் மத்தியில் வந்து இந்த கேள்வி கேட்காதனால் என்ன செய்கிறது உண்டா இருக்க பார்க்கிறோம் அதனால்தான் துணிந்து போய் சொன்னாங்கன்னு சொன்ன புகாரில் இருக்குண்டு குர்ஆனில் இருக்குன்னா போய் சொல்றோம் நாங்கள் சின்ன வயசுல மூலது கிதாபில் எழுதிக்கிறாங்க ஒடுக்கத்து போதும் ஒன்று கொண்டாடுவாங்க ஒடுக்கத்து புதன் என்ன சபர் மாசத்துல கடைசி ஒடுக்கம்னா கடைசி சபர் மாதத்தில் கடைசி புதன் அந்த புதன் அன்னைக்கு என்ன செய்வாங்க தட்டில் எழுதி எழுதி இலையில எழுதுவாங்க மாயில எழுதுவாங்க பண ஓலையில் எழுதுவாங்க சில மந்திரங்கள்லாம் எழுதி அதை கரைச்சி குடிப்பாங்க தலையில் தெளிச்சுக்கிடுவாங்க தட்டில் ஊற்றி அதை கழுவுறி அதில் போய் குளிப்பாங்க இது எல்லாம் முசீபத்து அன்னைக்கு நிறைய முசீபத்து இறங்குது அதெல்லாம் இறங்குகிற செய்வாங்கன்றது இதுக்கு என்ன ஆதாரம் செஞ்சிருக்காங்கன்னா ஒரு அரபு தமிழில் பைத்து எழுதி வச்சுக்கிறாங்க மக்கள் குரான் மக்களுக்கு தெரியாது அரபில தான் இருக்கும் அதுல என்ன இருக்கு மக்களுக்கு தமிழகம் வரல இல்ல மக்களுக்கு விளங்காது அதை பயன்படுத்தி என்ன பண்றாங்க கேட்டா அதுல ஒரு பாடல் வரும் நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோன் நகுசு என்றான் குரானில இந்த ஒடுக்கத்து புதன நகுசுன பீடை குரானில் அல்ல பீடைன்னு சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்திருக்காங்க இன்னைக்கு மௌலூது கிதாபுல இருக்குது இந்த மௌலூது கிதாபுன்னு ஓதுறாங்கல அந்த மௌலூது கிதாபுல பிரிண்ட் அடிச்சு வச்சுக்கிற மௌலூது கிதாபுல அந்த வரி இன்னைக்கு வரைக்கும் நீக்கப்படாமல் இருக்குது எப்படி இருக்கு ஒடுக்கத்து புதன் வந்து பீடை என்று அல்லாவே குரான் சொல்லிட்டான் எவ்வளவு தைரியம் நெஞ்சலத்தான் இருக்கிறது அல்லாவுடைய வேதத்தில் இல்லாத ஒன்றை அவ்வளவு தைரியமா சொன்னாங்கன்னா நீங்க கேட்கல எத்தனை நம்பர் கேட்டுக்கணும் எந்த சூறான்னு கேட்டீங்களா அப்ப அழைச்சிட்டு போன இல்லையா அல்லா சூறான்னு எந்த எத்தனாவது சூறா எந்த நம்பர்னு கேட்கணும்ல அப்ப ஒடுக்கத்து புதன் பீடைனால அல்லா சொல்லிட்டான்னு சொல்லி நம்பி நம்பி ஏமாறது நம்மளே கரைச்சி குடிக்க வச்சுட்டாங்கல்ல நாங்கெல்லாம் சின்ன வயசுல மாதிரி குடிச்சிருக்கோம் அதுக்கு கத்துப்பாங்க எங்க ஊர்ல ஒவ்வொரு ஊர்ல ஒரு பேர் இருக்கும் அதை வாங்கி கரைச்சின்னு செய்யறது அந்த ஒடுக்கத்து புதன் அன்னைக்கு குடிப்போம் அது நல்ல வருமானம் இருக்கு அன்னைக்கு அப்ப நம்ம என்ன இந்த வருமானத்துக்காக என்ன பண்ணுனாங்க இப்படி குர்ஆன்ல இருக்குன்னு பச்சையா குர்ஆன்ல ரசூல்லா மேல போய் சொன்னாலே நரகம் இருக்குது குர்ஆன்ல சொன்னா ரசூல்லா சொல்லாத ஒன்றை ஒருத்தன் எட்டு கட்டினாலேயே பள்ளியத்த பாபா மக்காதகம் என்னன்னார் நரகத்தில் ரிசர்வ் பண்ணிக்கங்கிறாங்க அப்ப இவங்க அல்லாவுடைய பேர்லயே குரான்லயே இருக்குன்றான் அல்லா சொன்னான்னு சொன்னா கூட வேற ஏதாவது வியாக்கியம் கொடுத்துக்கலாம் குரானில் இருக்குங்கிறான் ஒடுக்கத்துங்கிற வார்த்தை புதன்கிற வார்த்தை குரான்ல சொல்ல போனோம் குரான்ல வெள்ளிக்கிழமை பத்தி இருக்கு சனிக்கிழமை பத்தி இருக்கே தவிர புதன்கிழமைங்கிற வார்த்தையே குரான்ல இல்ல அது பீடைன்னு இருக்கா அந்த அந்த டாபிக் விட்டுருங்க புதன்கிழமை அரபியாங்கிற வார்த்தை குரான்ல இருக்கான்னு பாருங்க புதனை பத்தி அல்ல சொல்லவே இல்லை அப்படியான ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யறாங்கன்னா மக்களை ஏமாத்திருக்கா வேண்டி அரபி மொழி மட்டும் இருந்த நேரத்தில் தமிழாக்கம் வராத நேரத்தில் மக்கள் எடுத்தா பார்க்க போறாங்க தைரியத்தில் இப்படி எல்லாம் ஏமாத்தின காரணம் என்ன நீங்கள் அந்த அஜர்த்துமார்களை பெருமைக்குரியவர்கள் ஆக்கி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு வந்ததுன்னா அதுக்குதான் இவ்வளவு சம்பவங்கள் சொல்றோம் இப்படிலாம் கேள்வி கேட்டு இருந்தோம்னா கரெக்டான மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கும் அடுத்ததாக வந்து எந்த ஒரு அஜர்த்து எடுத்தாலும் சரி எந்த ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் எடுத்தாலும் சரி ஒன்னாங்களா வாத்தியார் இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா மாணவர்கள் வந்து ஆசிரியரை கண்டால் எழுந்து நிக்கணும்னு நினைக்கிறாங்க அது இல்லாத நீங்க பார்க்க முடியாது வகுப்புக்கு ஆசிரியர் வந்து என்ன செய்யணும் எழுந்து நிக்கணும் இது அவங்க ஸ்கூல்ல உலக கல்வியில செய்யறாங்கன்னா அது விட்டுலாம் மதரசாவும் எழுந்து நிக்கணும் மதரசாவுலயே நான் உட்கார்ந்துருக்கும் அஜர்த்தம் என்ன செய்வோம் பாடத்துக்கு வருவார்ல பீரியடுக்கு எந்திரிச்சு நிக்கணும் இன்னைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஆசிரியர் வரும்போது மாணவர் எழுந்து நிக்கணும் என்ன அர்த்தம் அவனை ஒரு அடிமை மாதிரி பெரிய ஆள் மாதிரி காட்டுறான்
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய உஸ்தாத் தானே அவங்க என்ன பண்றாங்க அவங்க சொல்றாங்க அனஸ் ரலி நான் சொல்றாங்க உலகத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட விருப்பமான ஆள் யாரும் எங்களுக்கு கிடையாது அனஸ் சொல்றாங்க உலகத்து மக்களிலேயே நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் ரொம்ப அதிகமாக நேசிப்போம் அப்படி இருந்தாலும் அவர்கள் வரும்போது நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம் நேசிக்கிற விஷயம் வேற உயிருக்கு மேல நேசிப்போம் எந்திரிச்சு நிக்க மாட்டோம் ஏன் லிமா யஅலமூன மின் கராஹியத்தில் ஜாலிக்க இது அவங்களுக்கு பிடிக்காது இதை வெறுப்பார்கள் தனக்காக எழுந்து நிற்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்பார்கள் என்கிற காரணத்தினால் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோங்கிறாங்க இது உலக பள்ளிக்கூடத்தில் செய்யணும் ஜாகில் அவனுக்கு மார்க்கம் தெரியாது அதுதான் மரியாதை நினைக்கிறான்னு அது ஒரு கணக்கு மார்க்க அறிஞரது எதிர்பார்க்கலாமா அலிபே சொல்லக்கூடிய மக்தப்படி அலிபே சொல்லும்போது அந்த மாதிரி பிள்ளை எந்திரிச்சு நிக்க எதிர்பார்க்கறாங்க இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லப்பா எங்களுக்கு எந்திரிச்சு நிக்காதீங்க ரசூலுல்லாஹோட நாங்க பெரிய ஆளா ரசூலுல்லாஹ்வுக்கு யார் எழுந்து நிக்கல சொல்லிருக்காங்களா மாவியா சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொன்னதா மாவியா வரும்போது எந்திரிச்சிட்டாரு அவர் ஜனாதிபதி அவரை கண்டு எந்திரிக்கிறார்ல அப்ப மாவியா சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் மன் சர்ரஹு அய்யத்த மசல்லஹு ரிஜாலு கியாமன் தனக்காக மக்கள் எழுந்து நிற்பதை யார் ரசிக்கிறானோ சந்தோஷப்படுகிறானோ பள்ளியத்த பவ மக்களும் என்னார் அவன் நரகத்தில் இடத்தை ரிசர்வ் பண்ணி கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டிருக்கிறேன் யார் எந்திரிக்காது எனக்கு அவனுகிறார் அவரும் பெரிய அஜர்த்து தான் அவர் பெரிய சகாபி தான் மன்னர் வேற அழிக்கு பிறகு நாட்டை ஆட்டின இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபரா இருக்கிறார் அவருக்கு எழுந்து நிக்கிறது போது ரசூலுல்லாஹ் இதை தடுத்துட்டாங்க எனக்காக நிக்காது ஏங்குறாங்க நீங்களும் அது மேலே பெரிய ஆளாப்ப மார்க் அறிஞர் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் நீங்க ரசூலுல்லாஹ் மேல பெரிய ஆளா சஹாபாக்கள் மேல பெரிய ஆளா சஹாபாக்களை மதிக்கணும் மதிக்கணும் அதுக்கு மேலே நீங்க மதிப்பு எதிர்பார்க்கறீங்க இப்படியான ஒரு காட்சியெல்லாம் பார்க்கணும் இன்னும் சொல்ல போனா இந்த எழுந்து நிக்கிறது இருக்குல்ல அது எவ்வளவு பெரிய டேஞ்சருங்கிறது ரசூலுல்லாஹ் காரணத்தோடு வளர்க்குறாங்க ஒரு நாள் உடம்பு சரியில்லை கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு நரம்புல அப்ப என்ன செய்யறாங்கன்னா வீட்டில் தொழுகுறாங்க வீட்டில் தொழுகும் பொழுது மக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு பின்னாடி தொழுகுறாங்க ரசூலுல்லாஹ் வந்து வீட்டில் உட்கார்ந்து தொழுகுறாங்க காலில் குதிரையிலேருந்து கீழே விழுந்து அந்த ஒரு பிசை கிட்டதுனால என்ன செய்யறாங்க உட்கார்ந்து தொழு நிக்க முடியாது உட்கார்ந்து தொழுகுறாங்க மக்கள்லாம் பின்னாடி என்ன செய்யறாங்க தொழுகுறாங்க தொழுது முடிச்ச உடனே மக்கள்லாம் தொழுவு நின்றுகிட்டு தொழுறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்காங்கல்ல மக்கள்லாம் நிக்கிறாங்க நிக்கிறத பார்த்து என்ன செய்யறாங்கன்னா சைகையிலே அஜிரிஸ் உட்காருங்கன்றாங்க உட்கார்ந்து உட்கார்ந்துடுறாங்க உட்கார்ந்த பிறகு சொல்றாங்க இமாம் எதுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்காருன்னா அவரை ஃபாலோ பண்றது தான் அவர் வந்து ருக்கு செஞ்சா நீங்க ருக்கு செய்யணும் அவர் தலையை உயர்த்தினா நீ தலையை உயர்த்தணும் அவர் உட்கார்ந்து தொழுதால் நீங்க உட்கார்ந்து தொழுங்க அப்படி சொல்லி என்ன செய்யுங்க இமாம் உட்கார்ந்து தொழுவாரையானால் அவர் தான் தொழுவிக்கிற ஒரே ஆள் இருக்காரு அப்ப நீங்க உட்கார்ந்து தொழுங்கிறாங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னா அவருக்கு நிக்கிற மாதிரி ஆயிருமா அவர் மட்டும் உட்கார்ந்து தொழுவ நீங்க எல்லாம் நின்று தொழுதீர்களே ஆனால் தொழுகையில நிக்கிறது முக்கியமான மஸ்ட் அவசியம் ஆனாலும் அவர் ஒரு ஆள் தான் இமாமா இருக்காரு வேற ஆள் தான் மாத்தி ரசூலுல்லாஹ் மாத்த முடியாது அவன் இமாம் இருந்தாவனு இந்த காலத்துல பெரும்பாலும் வராது இவருக்கு நிக்க முடியாது இவர் வச்சு தொழுவ வச்சிடலாம் சரி அவர் ஒரு ஆள் தான் தெரிஞ்சவர் இருக்காரு வேற யாருமே இல்ல அப்படின்னு அவர் உட்கார்ந்து தொழுவாரையானால் அவர் ஏழாம போய் உட்கார்ந்து தொழுதால் நமக்கு சட்டம் என்ன நம்மளும் உட்கார்ந்துடணும் ஏன் இது புகாரில் வந்து 688 ஹதீஸ் இருக்குது ஏன்ங்கிறதுக்கு காரணம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லாம போச்சு கடைசி நேரத்தில் மரணிக்கிற நேரத்தில் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்ப அபூபக்கர் அவங்க தான் தொழுவிச்சுட்டு இருந்தாங்க இவங்க தொழுவிக்கு வரல அப்ப ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக்கு வர்றாங்க வந்தவன என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துகிட்டு தொழுவிக்கிறாங்க அபூபக்கர் என்ன செய்யறாருன்னா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தக்பீரை எடுத்து மக்களுக்கு சத்தமா சொல்றாரு அவங்களுக்கு சத்தம் போட முடியல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அவர் சத்தமா சொல்வார் உடம்பு சரியில்லாத ஒரு நேரத்தில் கடைசி நேரத்தில் துளுவிக்கிறாங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவ மக்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க அபூபக்கர் நிக்கிறார் மக்கள்லாம் நிக்கிறாங்க அப்ப அபூபக்கர் வந்து தக்பீரை வேகமாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு தொழுது முடிச்சோன்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நீங்கள் வந்து பாரசீக மன்னர்களுக்கு முன்னாடியும் ரோமாபுரி மன்னர்களுக்கு முன்னாடியும் அந்த மக்கள் எப்படி நிற்பார்களோ அப்படி நிக்க பார்த்துட்டீங்களே அவங்க தான் செய்வாங்க மன்னருக்காண்டி நின்றுட்டு இருப்பாங்க அவன் நீ உட்காரலாம் உட்கார நிற்பது வசதியை பொறுத்தது அது மரியாதைக்குரிய அடையாளம் கிடையாது உனக்கு நிக்க முடிஞ்சா நீ நெல்லு உட்கார முடிஞ்ச உட்கார முடிஞ்சிட்டு போறான் இதுக்கேப்பா நீ நிக்கிறேன்னு கேட்கும்போது காரணம் சொல்றாங்க இது பாரசீக ரோமாபுரி சக்கரவர்த்திகள் என்ன செய்வாங்கன்னா தங்கள் முன்னாடி யார் உட்காரக்கூடாதுன்னு கொடுக்க வச்சிருந்தாங்க மன்னர் உட்கார்ந்தா எல்லாம் நின்றுதான் ஆகணும் மன்னருக்கு முன்னாடி ஒருவரும் உட்காரக்கூடாது அந்த வேலையை செய்ய பார்த்துட்டீங்களே நீங்கள் இமாமை பின்பற்றும் அப்படி செய்யாதீங்க
என்று கண்டிக்கிறாங்க. இது முஸ்லிம்ல 624 ஹதீஸில் இருக்கிறது. அப்ப அந்த நிக்கிற மரியாதையை எதிர்பார்க்கிறாங்க யாரு? மார்க் அறிஞர்கள். இதை தாண்டி சஜிதாவை எதிர்பார்க்கிறாங்க. மார்க் அறிஞருங்கிறாங்க எவ்வளவு அடக்கம் இருக்கணும், மற்றவர்களை விட எவ்வளவு பணிவு இருக்கணும், தன் காலில் வந்து விழணும். ஒரு மதரசாவுடைய பட்டமளிப்பு விழா வீடியோலாம் நீங்க பேஸ்புக்ல பாத்திருப்பீங்க, வாட்ஸ்அப்ல பாத்திருப்பீங்க. பட்டத்தை வாங்கிட்டு அஜர்த்து காலில் உளுந்து உளுந்து கும்பிட்டு போறாங்க. மதரசாவில் மூலவி பட்டம் வாங்குறான், அவன் என்ன செய்யறான், பட்டம் வாங்கி முடிச்சு அஜர்த்து காலை தொட்டு தொட்டு சைதா பண்ணிட்டு எந்திரிக்கிறான். அப்ப என்னத்துல நீங்க படிச்சீங்க, காலில் உள்ள அனுமதி இருக்குதா? கைசுங்கிற சகாபி அறிவிக்கிறாங்க, நான் பல ஊர்களுக்கு எல்லாம் போயிருக்கிறேன், அந்த மன்னர்களுக்கு மக்கள் சைதா செய்யறாங்க, நீங்க எவ்வளவு தகுதி வாய்ந்த ஆளு, உங்களுக்கு நான் சைதா செய்ய போறேன் அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி செய்யறாங்க முடியாதுட்டாங்க. ஒரு மனிதன் ஒரு மனிதன் காலில் விழுவதாக இருந்தால், அனுமதிப்பதாக இருந்தால், கணவன் காலில் மனைவி விழுறாங்கல்ல ஊர் உலகத்துல, அதை அனுமதிச்சிருப்பேன். ஊர் உலகம் எல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கிற அதையும் நான் தடுத்திருக்கிறேன். கணவன் மனை கணவன் காலில் மனைவி விழுது என்பது எல்லா மதத்திலையும் உண்டு. அதை ரசூலை தடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது எல்லாரும் சகஜமா செய்யறீங்களே, அதையே நான் தடுத்திருக்கிறேனே, எப்படி நீங்க காலில் விழுவ? எந்த மனுஷனும் எந்த மனுஷனும் காலில் விழக்கூடாதுனாங்களே. இந்த ஹதீஸ் எல்லாம் படிச்சவங்க ஆலிமாவுறாங்க, இந்த ஹதீஸ் கிதாபை எல்லாம் அவங்க ஓதி கொடுக்கற கிதாபு, நம்மள உண்டாக்கின கிதாபு, இதெல்லாம் இதுகெல்லாம் மதரசாவில் வைத்து சொல்லித்தர கிதாபு தானே, அதில் தான் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் தடுத்த அபுதாவுதில் இருக்கிறது, 1828 ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியாக வந்து சஜிதா செய்வதை கூட ரசிக்கிறார்கள், அது ஒரு அந்தஸ்தாக நினைக்கிறார்கள். அந்த அளவுக்கு பெருமை தலையில் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப சாதாரண மக்களுக்கு இருப்பதை விட இந்த மார்க் அறிஞர்கள் தான் கர்வம் ஜாஸ்தியா இருக்கிறது, தங்களை பெரிய ஒரு கெத்தாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னன்னு கேட்டா, இந்த மார்க் அறிஞர்கள் இந்த அந்தஸ்து எப்படி வாங்குறாங்க தெரியுமா? அஜர்த்து தானே, மக்கள் மத்தியில் அஜர்த்துனா அல்லாவுக்கு நெருக்கம்னு அவங்கள நினைச்சுக்கிறது. அஜர்த்துனா அவர் அல்லா ஏத்துக்கிற மாதிரி எல்லா மந்திரமும் தெரியும், எந்த துவாவை போட்டு அல்லா ஏத்துக்கிறான், எந்த நேரத்தில் கேட்டா ஏத்துக்கிறோம் அவர் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு, அவர்கிட்ட மோதக்கூடாது அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. அவர்கிட்ட ஏதாவது பேசணும் கையெழுந்துட்டா அவ்வளவுதான், இவர் இதை ஏத்துக்கிறவானா, இல்ல மார்க்கத்தை விக்கிற அளவுக்கு தோவை ஏத்துக்கிறவானா? இவங்க மார்க்கத்தை மறைக்கிறாங்க, காசுக்காக வேண்டி மார்க்கத்தை புதுசாக உண்டாக்குறாங்க. இவங்க துவாவுக்கு பயப்படுற மாதிரி மக்கள் எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்காங்க. அஜத்துக்கு மோத மாட்டாங்க, ஏன் அஜத்து கையெழுந்து என்ன வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப ரசூல் சல்லா என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கோபத்தில் ஒரு ஆளு நாசமா பண்றாங்க, லானத்து பண்ணிடுறாங்க. லானத்து பண்ணுவோம்னா என்ன செய்யறாங்க கேட்கற, என்ன எல்லாவுடைய லானத்து பண்ணிட்டீங்களே, சபிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது மக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் உங்களை மாதிரி மனுஷன், சில நேரத்துக்கு கோவம் வரும், கோவம் வந்து சபிக்கவும் செஞ்சிருவேன், ஆனால் நான் அல்லாவிடத்தில் ஒரு துவா செய்திருக்கிறேன், இறைவா நான் கோபத்தில் யாரா சபித்து விட்டால் அதை நீ ஏத்துக்கொள்ளாத. எப்படி தீக்கிறாங்கன்னு பாருங்க, பயம் காட்டி நான் அல்லாவுக்கு நெருக்கமானவன், சபிச்சிருவேன் நாசமாக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துற, எப்படி உன்னை சபிச்சால் நீ பயப்படாத, ஏன் அது கோபத்தில் வர்றது, அட்வான்ஸ் நான் அல்லாட்டு துவா செய்து விட்டேன், இறைவா யாரையாவது நான் கோபத்தில் ஏசி விட்டால் அல்ல நாசமா போ தொலைஞ்சு உருப்படாம போ அப்படின்னு கோபத்தில் சபித்து விட்டால் சபிக்கணும்னு பிளான் பண்ணி சபிக்கிற, வேற எதிரிகள் குணத்துலாம் வராங்கல்ல, அது இல்ல கோபத்தில் டக்குன்னு தொலைஞ்சு போடா நாசமா போடா உருப்படாம போடா, ஒரு தாய் மகளை திட்டுவாங்கல்ல அந்த மாதிரி, இப்படியாக நான் செய்து விட்டால் இறைவா அதை நீ ஏற்றுக்கொள்ளாதே, அவங்களை ரஹமத்து செய்ய அப்படின்னு நான் துவா செய்து விட்டேன், நீ பயப்படாதங்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆன்மீக மத்தியிலா, மதவாதிகள்லாம் தங்களை அல்லாவுக்கு நெருக்கமானவன் என்னுடைய கோபத்துக்கு ஆளாகிற பயம் காட்டுறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, நீ இதுக்கெல்லாம் பயப்படாத, நீங்களும் அல்லாட்டுகள் உனக்கு எதிரான பத்துவா செஞ்சாலும் அது பயப்பட தேவையில்லை. இப்படி இது முஸ்லீம்ல 4705 ஹதீஸில் இருக்கிறது, இன்னும் பெரிய ஹதீஸ்கள் இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் முன்னாடி வேற விளையாட்டு விளையாண்டுருக்காங்க, தவறை சுட்டி காட்டினா ஒத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய இது மாதிரி இருக்கிறது. இந்த சம்பவங்கள்லாம் தொகுத்து பார்க்கும் பொழுது கல்வியினால் உலக கல்வியினாலே நமக்கு பெருமை வேண்டாம், மார்க்க கல்வியினாலையும் பெருமை வேண்டாம், அடக்கமாக இருக்கணும். பெருமை என்ன, மக்களை வந்து சொன்னாங்கல்ல பத்ருல் ஹக்கி உஹம் துன்னாஸ், மக்களை வந்து மட்டம் தட்டுறதும் சத்தியத்தை மறுக்கிறது, இந்த தன்மை நமக்கு வர வேண்டாம், அது எளிமையா இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாத நாட்கள் குறைவா இருக்கிறது, பெருமையை போய்கிட்டு இருக்க கூடாது இல்லையா. இன்னும் சுருக்கமாக நாளைக்கு பட்டியலாக என்னென்ன பெருமைகள்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு, அடுத்து வேற வேற தீய குணங்கள், நிறைய தீய குணங்கள் ஒழிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கிறது. இது முதன்மையான குணமா இருக்கிறனால கொஞ்சம் கூடுதலாக எடுக்க வேண்டியிருக்கிறது. இதுதான் எல்லாத்துக்கும் தலையா இருக்கிறது, ஹெட்டா இருக்கிறது பெருமை.